Namaste Shri Ramanaya Karunar Navamai Karudakkadi Nalgum Arunachala Shivamidam Arunachala Vararkerpa Akshara Manamalai Satra Karunakara Ghanapatiye Karamarulikapaye Arunachala Shiva Arunachala Shiva Arunachala Shiva Arunachala Arunachala Shiva Arunachala Shiva Arunachala Shiva Arunachala Arunachala Mena Agameninai Power Agatai Vera Rupai Arunachala Arag Sundaram Pol Ahamum Niyum Prabhinamai Rupom Arunachala Aham Pogundirtun Aha Guhai Sirayai Amar Vita Den Kol Arunachala Ar Kavene Andene Yagatrid Ahilam Paritidum Arunachala Arunachala Shiva Arunachala Shiva Arunachala Shiva Arunachala Arunachala Shiva Arunachala Shiva Arunachala Shiva Arunachala Ipparita Punayeninai Petar Iniyar Viduvar Arunachala இன்றிடும் அன்னை பெரிதருள் புரிவோய் இதுவோ உனதருள் அருணாச்சலா உனையே மாற்றி ஓடாதுள்ளத்தின்மே உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா ஊர் சோற்றுளம் விடாதுனை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழித்திப்போது என்னை கலவாவிடு இதுவோ ஆன்மை அருணாச்சலா ஏன் இந்த உறக்கம் என்னை பிறரிழுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா ஐம்புல கழ்வார் அகத்தினில் புகும் போ தகத்தினில் இல்லையோ அருணாச்சலா ஒருவனம் உன்னை ஒழித்தேவர் வருவா உன் சூதே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஓங்கார பொருள்
உயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா. அவ்வை போலேனக்கு உன் அருளை தந்தேனை ஆழுவதுன் கடன் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சலம் வாழி அன்பர்களும் வாழி அக்ஷர மனமாலை வாழி. அருணாச்சலா சகனாவவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரப்ரஹ்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அரியாதீதரசீவர தகவாரிசகுகயில் அறிவாயிரமி பரமாத்துமன் அருணாச்சல ரமணன். பரிவாளுளம் முருகானல பரநார்ந்திடு குகையார்ந்து அறிவாம் விழித்திரவாய் நிசம் அறிவாய் அது வெளியாம். அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாயனக்கோ குறையுண்டோ குறையும் குணமும் நீயல்லா. என்னே நிவற்றை என்னுயிரே என்னம் எதுவோ அது செய்வாய். கண்ணே உந்தன் கழழினையில் காதற் பெருக்கே தருவாயே. கண்ணே உந்தன் கழழினையில் ஆதர் பெருக்கே தருவாயே. ஸ்ரீ அருணாச்சலம்.
இது ஒரு இனிமையான மாலை பொழுது. இங்கே நீங்கள் அனைவரும் ஒரு நல்ல விடயத்திற்காக இங்கே குழுமியிருக்கிறீர்கள். இதை ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய கல்ச்சுரல் அகாடமி அவர்களுக்கு பகவான் எல்லாவித நன்மைகளையும் எல்லாவித அனுகிரகங்களையும் செய்வார் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த இரண்டு நாள் தலைப்பு என்னன்னு கேட்டால், உன்னை இனி அறிவாய் என்பதாக தான் கொடுத்திருக்கோம். உன்னை நீ அறிவாய் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்மை நாம் யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இந்த தலையங்கம் அமைந்திருக்கிறது. ஆனால் சுவாமிஜி, எங்களுக்கு எங்களை பற்றி தெரியுமே, இன்னும் அறிய என்ன இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக எங்களுக்கு எங்களை பற்றி தான் நல்லா தெரியுமே, இதில் என்ன இருக்கு அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஆனால் உண்மையிலேயே நமக்கு நம்ம பற்றி என்ன தெரிஞ்சிருக்குன்னு கேட்டால், இந்த உடல் சம்பந்தமாக தான் நம்மளை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கு. நான் இன்னாருடைய பிள்ளை, நான் இன்னாருடைய பேரன், இந்த குலத்தில் தோன்றியவன், இந்த வேலை செய்கிறேன், இந்த படிப்பு படிச்சிருக்கேன், இந்த வேலை செய்கிறேன், இவ்வளவு பண வசதி என்கிட்ட இருக்குது, பொருள் பொன் பொருள்லாம் என்கிட்ட இருக்குது, இவ்வளவுதான். இந்த மாதிரியான ஒரு மேம்போக்கான ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இன்னும் ஆழமாக நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, நாம் யார் என்பதை உணர வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளும் சரி, அவரை போன்ற பெரிய மகான்களும் சரி நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். நாம் நம்மை சரியாக உணராததால் தான் இந்த உலகத்தில் ரொம்ப அவதிப்படுறோம், நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறோம், குழப்பங்கள், என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் நம்மை நாம் இன்னும் சரியாக உணராதது தான் என்று சொல்கிறார்கள். இப்போ முதல்ல அந்த விஷயத்துக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி, இப்போ நம்முடைய நிலைமை என்ன, நம்ம இப்படி நம்ம என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை முதல்ல பார்ப்போம். இப்ப நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல பிறந்த எல்லா ஜீவன்களும் எந்த விதமான ஒரு விதிவிலக்கும் இல்லாம எல்லா ஜீவன்களுமே ஒரே விடயத்தை தான் ஆடுகிறதாம், ஒரு விஷயத்தை தான் நாடுகிறது. அவன் அமெரிக்கனாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கனாக இருந்தாலும் சரி, இந்தியனாக இருந்தாலும் சரி, ஹிந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லமானாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, அவன் பிராமணனாக இருந்தாலும் சரி, வைஷ்யனாக இருந்தாலும் சரி, சூத்ரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஈவன் பறவையாக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, ஏன் தாவர அந்த தாவரங்கள் சொல்லுமே அதுக்கும் உயிர் இருக்கு இல்லையா, அப்படி எதுவாக இருந்தாலும் சரி, இங்க எல்லா ஜீவனுமே வந்து ஒரே ஒரு விடயத்தை தான் ஆடுகிறது அப்படின்னு சொல்ற. என்னன்னு கேட்டா, சுகப்பிராப்தி, இன்பத்தை தான் ஆடுகிறது. என்னர்த்தம், நான் எப்பயும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே நினைப்பு. அதுக்கு யாராவது விதிவிலக்கு இருக்காங்களா? துக்க நிவர்த்தி சுகப்பிராப்தி, வாழ்க்கையில் எனக்கு சங்கடங்களோ துன்பங்களோ வரக்கூடாது, எப்பயும் நான் சந்தோஷமா இருக்கும், இப்படித்தான் எல்லா ஜீவனுமே நினைக்கின்றது. சரி, அதனாலதான் நம்ம அடுத்த ஜீவனை போய் துன்புறுத்த கூடாதுன்னு சொல்றாங்க. ஏ, நமக்கு துன்பம் நமக்கு விருப்பம் இல்லை இல்லையா, நம்மளை யாரையாவது துன்புறுத்துனாங்கன்னா வி ஃபீல் வெரி ஆக்வர்ட், ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது மாதிரி அந்த ஜீவன் பாவம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கருணை, ஜீவ காருண்யம்னு சொல்லுவோம். அது எந்த ஜீவனா இருந்தாலும் சரி, யாருக்குமே இந்த உலகத்துல துக்கத்தை ஏத்துக்கவே முடியாது, சுகம்தான் வேணும். சோ மனிதன் பிறந்ததுல இருந்து இறக்கும் வரை, ஃப்ரம் த ஊம் டு த டூம் அப்படின்னு குருதேவர் சொல்லுவார். நான் குருதேவர் சொன்ன சுவாமி சின்மயானந்தர் பசுவார், ஃப்ரம் த ஊம் டு த டூம் அப்படிம்பார். அதாவது கருவறையிலிருந்து கல்லறை வரை எல்லா ஜீவனுமே வந்து துன்பமே வேண்டாம், எனக்கு இன்பம் தான் வேண்டும் அப்படின்னு தான் எல்லாமே செய்து கொண்டிருக்கின்றன. நான் சொல்றதை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா?
ஆனா என்ன ஆகுது, இந்த வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் சேர்ந்து கலந்துதான் வருது. நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்குது. வெற்றி தோல்வி சகஜமா வந்து வந்து போகும். இப்ப சில சமயங்கள் நமக்கு எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறதுன்னு தெரியாம போயிடுது. ஏன்னா நம்மளோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு, எப்பயும் சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், என்னை விட்டா யாரும் கிடையாதுன்னு புகழோட இருக்கணும், பொண்ணோட புகழோட இருக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம. சில சமய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா ஒரு சில சமயங்கள்ல இட்ஸ் டெரிபிள். நினைக்கிற போது நடக்க மாட்டேங்குது, நினைக்காததெல்லாம் நடந்துடுது. அது மட்டும் இல்லை, நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதவங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களும் நம்ம நோக்கி வர்ற மாதிரி இருக்கு. அப்போ நம்ம சில சமயம் நிலை குலைந்து போயிடுறோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம், பகவான்கிட்ட ஓடுறோம். பகவானே நீ காப்பாத்து, இந்த விஷயங்கள்லேருந்து என்னை காப்பாத்து, எனக்கு துன்பமே வேண்டாம், எனக்கு இன்பம்தான் வேணும், சந்தோஷம்தான் வேணும், இந்த விஷயங்கள்லாம் நடந்தால் நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம், சந்தோஷம்னு நினைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எனக்கு கொடு, என்னை காப்பாற்று அப்படின்னு பகவான்கிட்ட ஓடும். ஆக எல்லா ஜீவனுமே துக்க நிவிருத்தி சுகப்பிராப்தி, துன்பத்தை அனுபவிக்க கூடாது, எப்பொழுதும் இன்பத்தை தான் அனுபவிக்க வேண்டும். இந்த ஒரு நோக்கத்தோட தான் இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா என்னன்னு கேட்டா, நம்மளுடைய பெரியவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த உலகத்துல நம்ம பிறந்தாச்சுன்னு சொல்லிட்டாலே நம்முடைய கர்ம பலாபலங்களை அனுபவிக்க தான் பிறந்திருக்கோம், இங்க அதை அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்றாங்க இல்லையா. நம்ம எந்த ஒரு உபன்யாசத்துக்கு போனாலும் சரி, எந்த பெரியவர் பேசினாலும் சரி, எந்த புத்தகத்தை எடுத்து நம்ம இந்து சமய புத்தகத்தை எடுத்து படிச்சாலும் சரி, என்ன சொல்லப்படுது, இந்த உலகத்துல நீ ஏன் பிறந்திருக்கேன்னு கேட்டா, நீ செய்த நன்மை தீமைகள் இருக்கு இல்லையா, பாவ புண்ணியம், அதுக்குண்டான பலாபலன்களை அனுபவிக்க தான் இங்க பிறந்திருக்க நீ அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்படியா? ஆமா. அது மாத்திரம் இல்ல, நீ எண்ணற்ற ஜென்மங்கள் இங்க வாழ்ந்திருக்காய், இன்னும் எவ்வளவு ஜென்மம் வாழ்ந்துட்டு இருப்போமோ தெரியாது. ஆக அந்த ஜென்மங்கள்னா செஞ்ச புண்ணிய பாபம் இருக்கே, அதை தீர்க்கறதுக்காக தான். இப்ப புண்ணியம் செஞ்சிருந்தோம்னா அதோடைய பலன் என்ன, சுகம் இன்பம். பாபம் செஞ்சிருந்தோம்னா அதோட பலன் துன்பம். இதை அனுபவிக்கிறதுக்காக தான் இங்க பிறந்திருக்கோம்னு சொல்றான். ரொம்ப அதீதமா நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா நம்ம சொர்க்கத்துல இருந்துட்டு இருப்போம், அங்க ஒரே இன்பம் தானா, துன்ப கலப்பே கிடையாது, அங்க மூப்பு பிணி சாக்காடு எல்லாம் கிடையாது, எப்பயுமே புலனின்பம், ஆஹா ஓஹோ அப்படின்னு அனுபவம். ரொம்ப ஒரே இதையா பாவம் செஞ்சிருந்தோம் இங்க இருந்திருக்க மாட்டோம், நரக ஏதோ நரக குழியில விழுந்திருப்போம், அங்க ஒரே துன்பம். சாமி இதெல்லாம் உண்மையா, இப்படி சொர்க்கம் நரகம் இருக்கா அப்படின்னு எந்த தேசத்துக்கு கேட்காதீங்க, எனக்கும் தெரியாது. ஆனா மகான்கள் சொன்னா அது உண்மையா தானே இருக்கணும் இல்லையா, அப்படி நம்புறோம். ஆனா அதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டா, இந்த உலகத்துல சில பேர் செஞ்ச பாபத்துக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஐ ஃபீல் லைக் தட். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் உலகம் வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன்னா, அதனால கட்டாயம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன்னா. சோ அங்க இருந்திருப்போம். இந்த உலகத்துல யார் வராங்கன்னு கேட்டா, இந்த மிஸ்ரம் அதாவது ரெண்டையும் ஓரளவு கலந்து செஞ்சவங்க, நிறைய புண்ணியம் செஞ்சிருக்காங்க, பாவமும் செஞ்சிருக்காங்க, இப்படி ஒரு கலவையா செஞ்சவங்க என்ன செய்யறாங்க, இங்க வராங்க. ஆஹ், நாம எல்லாம் அப்படிதான் வந்திருக்கோம் இங்க. So the very fact that we have come to this world means we have done some punya and some papa, therefore we have to go through some sukha and lot of dukkha. இத மாற்றவே முடியாது யாராலையுமே. See, இதெல்லாம் விடுங்க, பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவர் தான் இங்க நம்ம வச்சிருக்கோம். அவர் மனுலோகத்தில் அவதரிச்ச போது அவர் படாத கஷ்டமா யோசிச்சு பாருங்க. நாமெல்லாம் எந்த மூளைக்கு, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே இங்க அவதாரம் செஞ்சு வந்தபோது அவர் என்ன வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் அனுபவிக்க வேண்டியிருந்தது. மகாலட்சுமி அவளே சீதையா வந்தா எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியிருந்தது. நம்மளோட கஷ்டம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா, நாளைக்கு முடிந்துட்ட போறோம்னு சொல்லியாச்சு. ஆனா அம்மா என்ன சொல்றா, கைக்கே என்ன சொல்றா, அவனை காட்டுக்கு அனுப்புங்கிற
என்னுடைய மகனுக்கு தான் முடிசு விட்டுணுங்கிறான். தசரதனுக்கு வேற வழி இல்லாம தன்னுடைய ஆறுயிரான உயிருக்கு உயிரான ஆறுயிரான மகனை பிரிய வேண்டி வந்தது. ஆக ராமன் போறது நியாயம், சீதை சொல்ற நானும் வருவேன். எத்தனை ராமகா நிவசதி இதது வனமபி சீதாயாக நந்தனமே, நானும் வந்தே தீருவேன்னு ரொம்ப அடம்பிடிக்கும். அவ்வளோ கொடூரமான காட்டுக்கு எப்படி அழகான இந்த மனைவியை, ரொம்ப இளம் மனைவியை எப்படி கூட்டு போடுறது, அங்கே ராட்சசர்கள்லாம் இருப்பாங்களே, ஆனால் கூட்டி போதான் வேண்டி இருந்துச்சு. லக்ஷ்மணன் உண்மையான ஒரு சகோதர பாவத்தோடு நானும் உங்களோட வரேன்னு சொல்லி வந்தோம், அதனால எவ்வளவோ உபகாரமாக இருந்துச்சு. அப்புறம் மாயமானுக்காக ஆசைப்பட்டா, சீதா பிராட்டிக்கு எந்த ஆசையுமே கிடையாது, ஆனால் அவளுக்கும் ஒரு ஆசை வந்துடுச்சு அந்த மாயமான பார்த்த உடனே. ஆகவே ராமனை அதை கொண்டு வர்றதுக்கு அனுப்புறா, அது ஆரம்பிச்சது அவளுடைய துன்பம், அப்புறம் முடிவே இல்லை. லக்ஷ்மணன் எவ்வளவோ சொல்றான் கேட்கல அவ. ஸ்ரீ ராமனை யாருமே கொல்ல முடியாது, இது ஏதோ ஒரு சூது சதி, இதை நம்ப வேண்டாம்னு சொல்றான். ஏன்னா மாரீச்சன் ராமனுடைய குரல்ல அலறான், ஐயோ காப்பாத்து காப்பாத்து. ஆனா சீதை கேட்டாளா? இல்லை. அப்புறம் அவளுக்கு நேர்ந்தது எல்லாமே துன்பம் தான் இல்லையா? ஸ்ரீ ராமன் யோசிச்சு பாருங்க, காட்டுக்கு வந்தாச்சு, அங்க மனைவியை காணவில்லை, எங்க யார் தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல, கூட ஒத்தாசை பண்ண சகாயம் பண்றது யாருமே இல்லை. ஆக பாருங்க, வானர படைய திரட்டிட்டு போகணும். வானரம் சொன்னாலும் ரெஸ்ட்லெஸ், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறதா வானரங்கள், அதை ஒரு படைய திரட்டிட்டு கொண்டு போய் ராவணனை எதிர்கொள்ளணும். இப்படி எல்லையில்லாத துன்பம். அதுக்கப்புறமாவது ராவணன் அழிச்சகரமாவது சந்தோஷமா இருந்தாங்கன்னா அப்பயும் இல்லை. அக்னி பரீட்சை சீதா பிராட்டி. அப்புறம் அவன் மேல சந்தேகம், யாரும் மக்கள் அவளை கொண்டு போய் காட்டில் விட வேண்டியது. ஆக நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் சரியா, உலகத்துல பிறந்தாச்சுன்னு சொன்னா சுகதுக்கங்கள்ல இருந்து யாருமே விடுபட முடியாது. சுகமும் வரும், கட்டாயம் வரும், துக்கமும் வரும். ஆனா இந்த ஜீவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டா, எப்படியாவது சுகத்தை தான் அனுபவிக்கணும், துக்கத்தை அனுபவிக்கவே கூடாது, எப்படியாவது அவாய்ட் பண்ணிடணும், துக்க நிவர்த்தி எப்படியாவது அதை தவிர்த்தரணும். ஆனா கடவுள்கிட்ட போய் நம்ம அதான் வேண்டோம், பகவானே எனக்கு அது வந்துடக்கூடாது, நடந்துடக்கூடாது, பகவானே எனக்கு இதுதான் வேணும், இதுதான் வேணும், என்னை காப்பாத்து காப்பாத்து, எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும். ஆனா பகவான் என்ன சொல்லுவார், பாவம் நீ என்ன கர்மங்களை செஞ்சோ அதுக்கு அனுசாரமா நீ அனுபவிக்கணுங்கிறதா இங்க விதி நியதி, அது அவர் செஞ்ச நியதி தானே அது. ஆனா ஏன் இப்படி ஒரு போக்கு இருக்கு தெரியுமா நமக்கு? ஏன்னு கேட்டா, நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் ஆனந்தம். இதைத்தான் மகான்கள் சொல்றாங்க, சச்சிதானந்த ஸ்வரூபம்னு சொல்றாங்க. நம்முடைய ஆன்மஸ்வரூபம், உண்மையான ஸ்வரூபம் வந்து சச்சிதானந்த ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். அதான் நம்முடைய இயற்கை சுபாவம், எல்லை இல்லாத ஆனந்தம் தான் நம்முடைய இயற்கை சுபாவம். ஆனா ஏதோ காரணத்தால் அது விளங்காம இருக்கு, அதை பத்தி நமக்கு அறியாம இருக்கும், அதான் அறியாமைன்னு சொல்றோம். அதனால இந்த உடல் மனதோடு இயங்கும் பொழுது என்னாகுது, நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் துன்பம் தரும்ங்கிற விஷயம் நடக்கும் போது ரொம்ப ஒரே துன்பமா இருக்கு, இன்பம் தரும் நினைக்கும் போது இன்பமா இருக்கு. ஆனால் துன்பத்தை நாம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. காரணம் என்ன? அது நமக்கு அந்நியமானது, இட்ஸ் ஃபாரின் டு அஸ். இப்போ நம்ம உடம்புல ஏதாவது ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் உள்ள போயிடுச்சுன்னா, ஏதோ ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ இது உள்ள போயிடுச்சுன்னா, ஹவு மச் இட் ரியாக்ட்ஸ் உடம்பு இல்லையா? வாமிட் பண்றோம், அது பண்றோம், ஏன் இதெல்லாம் செய்யறோம்? வி வாண்ட் டு டேக் இட் அவுட், தட்ஸ் வை வி ரியாக்ட், தி சிஸ்டம் ரியாக்ட்ஸ். அது போலதான் துன்பம் வந்த உடனே தி சிஸ்டம் ரியாக்ட்ஸ். ஏன்? அது என்னுடைய சுபாவம் கிடையாது, அது நான் கிடையாது, எனக்கு துன்பம் முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, ஐ வாண்ட் ஒன்லி இன்பம். ஆனா நம்ம பிழை எங்க வருவோம்னு கேட்டா, இந்த உலகத்துல இன்பம் இருக்கு துன்பம் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கோம். சில விஷயங்கள் இப்படி நடந்துச்சுன்னா இன்பம், இப்படி நினைச்சா துன்பம் நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி மாறி மாறி இன்ப துன்பங்கள் வரும் பொழுது மனசு அலைவாயுது கொந்தளிக்கும். ஆனா இன்பம் நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா, அப்போ நமக்கு
இந்த மாதிரி அளவு கிடையாது. என்ன நடந்தாலும் சௌக்கியமா எல்லாத்தையும் சமநிலையோடு இருக்க முடியணும். அதான் நம்மளுடைய சுபம், அதனால நம்மளை அறியணும்னு சொல்லணும். நம்ம மேம்போக்க அறிஞ்சிருக்கிறதுனாலதான், இந்த உடல் மனதோடு நம்ம இயங்கிட்டு இருக்கிறதுனாலதான், உலக விஷயங்கள்ல சில விஷயங்கள் இப்படி நடக்கலாம், அது அப்படியும் நடக்கலாம், இது வரலாம் அது வரலாம் அப்படின்னு மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம திண்டாடிட்டு இருக்கோம் இங்க. ஆனா எல்லா எது வந்தாலும் சரி, என்னுடைய ஸ்வரூபம் உண்மையிலேயே ஆனந்தமானது நினைச்சிட்டோம் அப்படிங்கிறது உணர்ந்துட்டோம்னு சொன்னா நம்ம எப்பயும் ஆனந்தமா இருக்க முடியும். இதைத்தான் மகான்கள் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. இந்த ஐடியா இஸ் அவங்க வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி, ஒரே போல சமநிலையோடு ஆனந்தமா இருந்திருக்காங்க. அதனாலதான் நம்மளோட உண்மையான ஸ்வரூபத்தை நம்ம உணரணும்னு சொல்றது. நீ உன்னை நீ அறியுன்னு சொல்ற, புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆக நாம ஒரு காலம் இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் இன்பத்தை தவிர்த்து விட்டு, சாரி, துன்பத்தை, இன்பம் வரும் துன்பமும் வரும். Either accept both or reject both. என்னர்த்தம்? ஞான மார்க்கம்னா என்ன? இன்பமே துன்பமே தூரே நில். ஒரு சன்னியாசி என்ன சொல்றாரு? எனக்கு இன்பமும் வேண்டாம் துன்பமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், நான் உடல் இல்ல மனம் இல்ல அப்படின்னு சொல்றார். ஒரு கம்பீரமா அந்த இடத்துலன்னு சொல்றார். அது ஞான மார்க்கம். பக்தி மார்க்கம்னா என்ன? எது வந்தாலும் ஈஸ்வர பிரசாதம், பகவானுடைய பிரசாதம், எது வந்தாலும் ஏத்துக்கிறேன். ஏதோ ஒரு முறையில இந்த சமபுத்தி வந்துடுச்சுன்னா என்ன சமபுத்தி? ரெண்டையும் நான் ஏத்துக்கிறேன், இருமைகள்னு சொல்லுவாங்க, பேர் ஆஃப் ஆப்போசிட் சொல்லுவாங்க, ரெண்டையும் ஏற்றுக்கொள்கிறேங்கிற மனநிலை வந்துடுச்சுன்னா அவன் வாழ்க்கை கொஞ்சம் ஆசுவாசப்பட்டு ஒரு சமநிலையில வந்து எப்பயுமே அவன் ஒரே மாதிரி இன்பமா இருக்க முடியும். நம்ம எல்லாருக்குமே அந்த ஓரளவுக்கு இருக்கு, பக்தி இருக்கு, ஆனா பூர்ணமா இல்லை. ஞானம் இருக்கு, பூர்ணமா இல்லை. அப்படி பூர்ணமா இல்லாதனாலதான் இவ்வளவு அவதி. என்ன பக்தி நம்மகிட்ட இருக்கு? ஏதோ நன்மைக்கு தான் பகவான் இப்படிலாம் செய்யறார், ஏத்துக்கு தான் வேணும்னு இருக்கு. ஒரு நிமிஷம் நினைக்குது மனசு, அடுத்த நிமிஷம் ஐயோ எனக்கே இப்படி வந்துச்சு, இவ்வளோ பேர் நல்லா இருக்காங்களே, நான் உத்தரையே இப்படி ஆனேன், எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு, எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு, சரி நான் ஏன் கஷ்டப்படுறேன் இந்த உலகத்தில், நீங்கள் ஏன் கஷ்டப்படக்கூடாது? பாவம் செய்யும் போது சந்தோஷமா இருந்துச்சு இல்லையா நமக்கு, அதோட பலாபலன் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் புத்திசாலிகள் என்ன செய்யணும்னு கேட்டால், பாவம் செய்யறதுக்கு அஞ்சணும். இன்னொரு விஷயம் சொல்ற, ரொம்ப முக்கியமான விஷயம் இது, பெரிய மகான்கள்லாம் அடிக்கடி சொல்ற விஷயம் இது. நம்மளோட இந்து சமயத்துல நான்கு வகையான புருஷார்த்தங்களை பத்தி எல்லாரும் சொல்றோம். புருஷார்த்தங்கள்னா வாழ்க்கையில நம்ம அடைய வேண்டிய குறிக்கோள், அது எதற்காக முயற்சி செய்ய வேண்டுமோ அதான் புருஷார்த்தம்னு சொல்றோம். அது நாலு சொல்றாங்க, என்ன? தர்ம, அர்த்த, காம, மோட்சம். தமிழ்ல சொல்றாங்க அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொல்றாங்க. இது தர்மம்னா என்னது? தர்மம்னு சொன்னா எப்படி வாழணும், எது செய்யணும், எது செய்யக்கூடாது, நம்முடைய தர்மம் என்ன, இப்படி உணர்ந்து தர்மத்தோடு வாழணும். இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன், தர்மம்னு என்னர்த்தம்? லிபரலா இருக்கணும், தான தர்மம்னு சொல்றோம் இல்லையா, எல்லாருக்காகவும் வாழணும், எல்லாரோடையும் பகிர்ந்து உள்ளணும். அந்த மாதிரி தர்மம்ங்கிற வார்த்தைக்கு எவ்வளவோ ஷேட்ஸ் ஆஃப் மீனிங் இருக்கு. அர்த்தம்னு சொன்னா பொருள், பொன் பொருள், பணம் சம்பாதிக்கணும், பணம். காமம்னு சொன்னா இன்பத்துல ஈடுபடுறது. மோட்சம்னு சொன்னா இது எல்லாத்துலயும் விடுதலை, வீடு பேர்னு சொல்றோம். இப்ப என்ன அச்சம்னு கேட்டா, நாம் எல்லாருமே 95 விழுக்காடு, 98 விழுக்காடுன்னு சொல்லலாமே, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு எப்படியாவது பொருள் சேர்க்கணும் இந்த உலகத்துல நல்லா சந்தோஷமா வாழணும்னா. பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, திருவள்ளுவரே சொல்லிட்டு போயிட்டார், திருவள்ளுவர் தானே சொன்னார், பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஆக பொருள் வேணும்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஆகவே சின்ன வயசுலேருந்தே எதுக்காக இவ்வளோ பாடுபடுறோம், நிறைய படிக்கணும், நம்ம ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், அந்த யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும், இதை ஏன் செய்கிறோம்? அப்போ தான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், சரி சந்தோஷமாக இருக்க முடியும். ஆக பொருள் சேர்க்கணுங்கிற ஒரு உந்துதல் எல்லார்ட்டையும் இருக்கு. ரெண்டாவது இன்பம், இன்பத்தை அனுபவிக்கணும், இன்பம் தூக்கணும்னு எல்லாருக்குமே இருக்கு. புலன் இன்பம், நமக்கு தெரிஞ்சதுன்னா புலன்பந்தம்,
இன்பத்திலயும் பல வகை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நல்லா தூங்கி இருந்தோம்னா அது ஒரு இன்பம் இருக்கு, அது தாமசீகமான இன்பம். அது நல்ல நித்திரை கொண்டு எழுந்தா அதுவும் இன்பம் தான், ஆனா அது தாமசீகமான இன்பம். இந்த புலன்கள் வந்து புலன்ப பொருளோடு சேரும் பொழுது ஏற்படுற இன்பம் அது ராஜசீகமான இன்பம், அதுவும் இன்பம் தான். சாத்விகமான இன்பமும் இருக்கு, பஜனை செய்யும் போது, நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது, நல்ல ஒரு இசை கேட்கும் போது, அழகான ஒரு காட்சியை ரசிக்கும் போது, இயற்கை காட்சியை ரசிக்கும் பொழுது மனசு அப்படியே ஒடுங்குது பாத்தீங்களா, அதுவும் இன்பம் தான். சோ அது நமக்கு இன்பம் துய்க்கணுங்கிற உந்துதல் இருக்கு, ஆனா எப்படி துய்க்கிறோம் நம்ம? எதர் தாமசீகமான முறையில் நல்லா தூங்குறோம், இல்லாட்டி புலன்பங்கள் அனுபவிக்கணுங்கிற ஒரு நோக்கம், நல்லா சாப்பிடணும். போங்க, எவ்வளவு ஹோட்டல்ஸ், எவ்வளவு ரெஸ்டாரண்ட்ஸ், எல்லா அலையும் போது இது கூட்டம். சாட்டர்டே சண்டேனா போதும், உட்கார என்ன கிடைக்கும். அதே மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், சாப்பாடு, குடி, கூத்து, இன்பம். நாளைக்கு இருக்க போறோம் நமக்கு யாருக்கு தெரியும், இருக்கும் போது அனுபவி நீ சந்தோஷமா இரு. இப்படி மனிதன் இன்பத்தை நாடுகிறான். அப்போ சுவாமி சின்மயானந்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவர் அழகா சொல்ற, மனித குலம் வந்து இந்த தர்மத்தை மறந்து அர்த்தம் அதாவது பொருளீட்டுவதிலும் காமம் இன்பத்தை அனுபவிப்பதிலும் அதீதமாக ஈடுபடும் பொழுது இங்கே இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு அல்லல், இவ்வளவு துன்பங்கள் ஏற்படுகின்றன அப்படிங்கிறார். சோ தர்மத்தை மறந்து எப்படி வேணாலும் பொருள் சேர்க்கலாம், யார வயத்துல அடிச்சும் சரி, என்ன செஞ்சாலும் பொருள் சேர்க்கலாம், ஏனக்கேன பிரகார எப்படி வேணாலும் இன்பம் அனுபவிக்கலாம். அடுத்தவங்க நொந்து போனாலும் சரி, துன்பத்தை கொடுத்தாலும் சரி, நான் சந்தோஷமா இருக்கணும், என்ன வேணாலும் செய்யலாம். இப்படி நாம ரொம்ப எல்லை மீறி வரையறை இல்லாம எப்படி வேணா பொருள் சேர்க்கலாம், எப்படி வேணா இன்பம் அனுபவிக்கலாம்னு ஓடுறதுனாலதான் நமக்கு நிறைய துன்பம் தான் வந்து சேருது, இது அறியாம இருக்கும். ஆனா பெரியவங்க என்ன சொல்றாங்க, தர்மத்தோடு பொருள் சேரு, தர்மத்தோடு இன்பத்துல ஈடுபடு, அப்போ நீ க்ஷேமமா இருப்ப. ஏ தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, நீ எந்த தர்மத்தை செய்யோ அந்த தர்மம் உன்னை காக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது இந்த மனிதன் இன்ப வேட்கையினால, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அவனுடைய சொரூபமே இன்பம் தான், எல்லை இல்லாத இன்பம். ஆனா அது அவனுக்கு தெரியல, இப்ப ஏதோ ஒரு காரணத்தால் அதான் அறியாமைன்னு சொல்றோம், தனக்குள்ள ஏதோ குறை இருக்கிறத நினைச்சுக்கொண்டு, தனக்கு ஏதோ ஒன்னு இல்லைன்னு நினைச்சுக்கொண்டு, எப்படியாவது எதையாவது அடைஞ்சா இன்பம் கிடைக்கும்னு நினைச்சுக்கொண்டு அவன் எல்லா வகையிலையும் முயல்றான். ஆக என்ன செய்யறாவோ, எல்லா தர்மத்தையும் மறந்து எப்படியாவது பொருள் சேர்க்கணும்னு நினைக்கிறான், எல்லா தர்மத்தையும் மறந்து எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா இன்பத்தை அனுபவிக்கலாம்னு நினைக்கிறான். இப்படி அவன் கிளம்பிட்டதுனாலதான் அவன் துன்பத்தையே அனுபவிக்கின்றான், ஒரே குழப்பமா இருக்கு வாழ்க்கையில. பாருங்க எவ்வளவு சூசைட்ஸ், எவ்வளவு புத்திசாலிகள், ஐஐடியில ஒரு பையன் படிக்கிறான்னு சொல்றாங்க, ரொம்ப பெருமையா இருக்கு, பார்த்தா திடீர்னு போய் சூசைட் பண்ணிக்கிறான்னு சொன்னா நம்ப முடியாம இருக்கு. வாய் புத்திசாலியா இருந்தா ஏன் அப்படி செய்யணும் அவன், ஏன்னு வாழ்க்கையை பத்தி புரிதல் இல்லை. அவன் ஏதோ பாட புத்தகத்தை படிக்கிறான், ஒரு சில விஞ்ஞான ரீதியாக அவனுக்கு ஒரு அறிவு இருக்கு, ஆனா வாழ்க்கையை பத்தின புரிதல் இல்லை, ஏத்துக்கொள்ற பக்குவம் இல்லை, வாழ்க்கையில் வர்ற இருமைகளையும் நல்லது கிட்ட ஏத்துக்கொள்ற பக்குவம் இல்லை. எப்படி தன்னோட மனதை ஆழ்றதுன்னு தெரியல அவனுக்கு, ஹவு டு ஹேண்டில் ஒன் செல்ஃப். மனசு ரொம்ப டிப்ரஸ்ட் ஆச்சுன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல, நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் வரும்பொழுது என்ன செய்யறதுன்னு தெரியல. Because nobody has taught them. So, இந்த இன்பத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக கண்ணா பின்னான மனிதன் போகங்களில் ஈடுபடுறான். சுகதக்கிரியத்தே ராமா போகா பஷாதந்த ஷரீரே ரோக எத்யபி லோகே மரணம் சரணம் தத்தபின முஞ்சதி பாபாச்சரணம். ஆதிசங்கர் சொல்றார் பஜகோவிந்தத்தில், சுகதக்கிரியத்தே ராமா போகா, எப்படியாவது நல்ல இன்பங்கள் அனுபவிக்கணும் மகான் மனிதன் பாடுபடுறான், முயற்சி செஞ்சு இன்பத்தை அனுபவிக்கிறான். பஷாதந்த ஷரீரே ரோகா, அப்படி முறையில்லாம இன்பம் அனுபவிக்கும் போது கடைசி என்ன ஆகுது, ஷரீரே ரோகா, உடம்புல ரோகம் தான் அதிகமாகுது, வியாதிகள் தான் அதிகமாகுது.
எத்யபி லோகே மரணம் சரணம், மரணத்தையே அவன் நாடினாலும் அதையே அவன் சரணமாக அடைந்தாலும் அவன் திருந்துகிறான் இல்லை. தத்தப்பின முன்சதி பாபாச்சரணம், பாப பாப நடத்தை விடுகிறான் இல்லைன்னு சொல்ற. இன்பத்தை வேண்டி நாம் இவ்வளவு பாடுபட்டும் துன்பத்தையே அனுபவிக்கின்றோம். சில இப்பெல்லாம் வெரி ஆஃபன் அயல் நாடுகளுக்கு போயிட்டு இருக்கேன், இந்த மாதிரி சத்சங்களுக்காக தான் போயிட்டு இருக்கேன். அங்க எங்க போனாலும், எஸ்பெஷலி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எங்க போனாலும் என்ன நீங்க திரும்ப திரும்ப பார்க்கலாம்னு கேட்டா, பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பப்ஸ், நல்லா சாப்பிடணும். சாப்பிடணும் மீன்ஸ் வாட்? அப்பா, வெஜ் நான்வெஜ் மீன்ஸ் வாட்? பயங்கரம், எதை தான் சாப்பிடாம இருக்கான்னு தெரியல மனுஷன். எல்லாத்தையும் சாப்பிடும், பறக்கிறது, நடக்கிறது, ஊர்வது, ஊர்றது, எல்லாத்தையும் சாப்பிடறான் மனுஷன். அது மாத்திரம் இல்ல, மது எக்கச்சக்கமா குடிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, எங்க போனாலும் காசினோஸ், நைட் கிளப்ஸ், அது இது, இன்பம் இன்பம் இன்பம். அதுக்காக பாடுபடுறோம், அந்த இன்பத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக வேலை செய்யறோம். சி, என்ன கான்செப்ட் கேட்டா, வீக் ஃபுல்லா யூ ஒர்க் ஹார்ட், வை யூ ஹேவ் டு பிளே ஹார்ட் இந்த வீக்கெண்ட். தே ஒர்க் ஃபார் த வீக்கெண்ட், சோ தே பிகம் வெரி வீக்கெண்ட். என்ன ஆயிடுது, அவனோட தலையில என்ன இருக்குன்னு கேட்டா, நிறைய சம்பாதிக்கும். ஒன் அவருக்கு இவ்வளவு சார்ஜ் பண்ணணும், எப்படியாவது நிறைய சம்பாதிக்கும். ஏன்? அப்பதான் இன்பத்தை அனுபவிக்க முடியும். இன்பத்தை ஏன் அனுபவிக்கணும்? இன்பத்தை அனுபவிக்கணும், அதான் வாழ்க்கை. வேற என்ன இருக்கு வாழ்க்கையில? அப்புறம் வயசான பிறகு ஒரு செக்யூரிட்டி வேணும், ஹாயா இருக்கணும், அது பணம் சேர்த்து வச்சுக்கணும். வெள்ளக்காரன் நல்ல வேலை இந்த மாதிரி எண்ணம் கிடையாது. என் பையனுக்கு கொடுக்கணுங்கிறது எண்ணம் தான் கிடையாது நமக்கு. நமக்கு அத மாதிரி இன்னும் பெருசா இருக்கு. இன்னும் நாலு வீடு வாங்கினா தேவையில்ல, ரெண்டு பையன் இருக்கும், மொத்தத்துக்கு ரெண்டு ரெண்டு கொடுக்க வேண்டாமா? இன்னும் இவ்வளவு நகை நட்டு, நகை வாங்கிறது நட்டு எதுக்கு வாங்கலாம் தெரியல, எதுக்கு? பொண்ணு கொடுக்க வேண்டாமா? பேத்தி கொடுக்க வேண்டாமா? இப்படி நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நான் தப்பு சொல்லல, என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, இவ்வளவுதான் நம்மளுடைய சிந்தனை. நிறைய பொருள் சேர்க்கணும், ஏன் இன்பத்தில் ஈடுபடணும். கடவுள்கிட்ட ஏன் போறோம் தெரியுமா? பயம். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஏதாவது நடந்துடக்கூடாது, கடவுளையே என்னை காப்பாத்தி நல்லபடியா வச்சுக்கோ. எல்லாரும் சொல்றாங்க அவர் காப்பாத்துவார்னு, அவரை போய் கொஞ்சம் கண்டு கொண்டா சரி, அவர் காப்பாத்து வரணும். சோ அங்க போய் அவருக்கு ஏதாவது துளசி மாலை போடுறேன், அது பண்றேன், இது பண்றேன், எதுக்காக? பகவான் மேல உள்ள பக்தி கிடையாது, எனக்கு ஒண்ணும் நடந்துடக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, பகவானே எப்படியாவது எனக்கு இதை செஞ்சு கொடுத்துரு, இந்த காரியத்தை நான் உனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துறேன் பாருங்க. அதே பிசினஸ் டீல். இந்த மனிதன் ஏன் இவ்வளவு கோயிலுக்கு போறான், குளத்துக்கு போறான், இங்க கூட்டம் ஏன் அதிகமாகுது கேட்டா, உண்மை பக்தி ஒரு காரணம் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருந்து அதை விட முக்கியமான காரணம் ஒரு பயம் வாழ்க்கை மேல். அதுலயும் பாருங்க, துன்பத்தை தவிர்த்தணுங்கிற ஒரு ஆதங்கம் தான் இருக்கும் அவனுக்கு. எப்படியாவது இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற ஆதங்கத்தினாலதான் கோயிலுக்கு போறான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அங்க கூட ஒரு ரொம்ப உயர்ந்த சிந்தனை ஒண்ணு இல்லை அவனுக்கு. நிறைய பேருக்கு இல்லை, இருக்கிறவங்களும் இருக்காங்க, பக்தர்கள், உண்மையான பக்தர்கள் இருக்காங்க, உண்மையான யோகிகள் ஞானிகள்லாம் இருக்காங்க, அவங்களும் கோயிலுக்கு போறாங்க. அவங்க இறைவனை வழிபடுற விதமே வேற. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படி அவங்க இறைவனை நாடுறாங்க. ஆனா சாதாரண போற மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னான் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு அச்சம் இல்லது ஒரு ஆசை, இதுக்காக தான் போறாங்க கடவுள்கிட்ட. அது மாத்திரம் இல்ல, இது நான் சொன்னது என்ன, இன்பத்தை இன்பத்தையே நாடுகிறான், பொருளும் அதுக்குதான் சேர்க்கிறான், தர்மத்தை மறந்துடுறான். எப்படியா இருந்தாலும் சரி, நல்ல பணம் சம்பாதிச்சு நல்ல இன்பத்தை அனுபவிச்சு அவன் ஸ்மார்ட். உலகம் என்ன சொல்லுது, அவன் கெட்டிக்காரன். பாரு எப்படி இருந்தா, உன்னே மாதிரி தான் இருந்தான், எப்படி இருக்கான் பாரு, ஹீ ஸ்மார்ட். இப்படிதான் உலகம் சொல்லுது இல்லையா? அவன் தர்மவான், நல்ல பூஜை புனஸ்காரம்லாம் பண்றான், கோயிலுக்கு எல்லாம் போறான், நல்ல ஒழுக்கத்தோடு நடக்கிறான், அதெல்லாம் இருக்கட்டும்பா. சி, அப்படிதான் நம்ம ஜட்ஜ் பண்றோம் இல்ல எல்லாரையும். வீடு வாங்கிட்டோம், கார் வாங்கிட்டோம், அது செஞ்சிட்டோம், இது செஞ்சிட்டோம், பார் பார். சோ நம்மளுடைய கருத்து எப்படி இருக்கு, பொருள் இன்பம், இதுதான் நம்ம கருத்து இருக்கு.
இது ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்டா, இன்பத்துக்காக தான் நம்ம உறவுகளையும் வளர்த்துக்கொள்றோம். உறவுகள் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு சில பேர் நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்க, ஒரு சில பேர் ஓகே, இன்னும் ஒரு சில பேர் கண்டாலே ஆகாது. இப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும் அந்த உலகத்தை மூணா. என்ன மூணா எப்படி கேட்டகரைஸ் பண்றோம்? எனக்கு ஏனோ தெரியல, இவங்க கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூனோ அவர் கெமிஸ்ட்ரி ஒர்க்ஸ் யூனோ அப்படின்னு சொல்றோம். ஒரு சில பேர் கண்ணே காமிக்க முடியாது. ஏ ஐ ஹேட் தெம், வை ஐ டோன்ட் நோ வை பட் ஐ ஹேட். இன்னும் ஒரு சில பேர் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான், ஐ டோன்ட் கேர். ஆக என்ன நினைக்கிறோம்னா, ஒரு சில பேர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க, இன்பத்தை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ அவங்களோட எப்பயுமே உறவாடி அப்படியே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு வேணுங்கள்லாம் செய்கிறோம். ஒரு சில பேர் நமக்கு கெடுதி செய்கிறாங்க, துன்பத்தையும் கொடுக்குறாங்க நினைக்கிறதுனால அவங்களை கண்டாலே ஆக மாட்டேங்குது. ஆனால் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம தான் நினைச்சுக்கிறோம் நிறையா, அதில் அதில் நிறைய நம்மளுடைய இமேஜினேஷன் இருக்கு. ஸோ ஆக என்ன ஆயிடுதுன்னு கேட்டால், பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஏதோ ஒரு சில உறவுகளை ரொம்ப நிச்சயம், ரொம்ப சாஸ்வதம் அப்படின்னு நினைச்சிட்டு அதோடையே மாஞ்சு போறோம். அது இந்த உறவுகள்லேயே ரொம்ப 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 உயர்ந்த உணவு உறவு எதுன்னு கேட்டால், தாய் மேல இருக்கிற அன்பு. ஒரு தாய்ன்னு சொல்றதுல எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. தாய் தந்தையர், தந்தையர் கூட ரெண்டாவதாக சொல்றாங்க தாய். ஸோ எந்த ஒரு சின்ன குழந்தைக்கும் தாய் அம்மான்னு சொன்னால் அதை மாதிரி கிடையாது இல்லையா? அம்மானா அது பெரிய விஷயம், அம்மா அப்பா. அந்த குழந்தை அப்படியே வளருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இளமை பருவம்லாம் வந்தவொடனே என்ன ஆயிடுது, லைஃப் பார்ட்னர். அம்மா அப்பா இருக்காங்க, இருக்கட்டும், அவங்க மேல் நேசம் உண்டு, அவங்க மே இவ்வளோ செஞ்சுருக்காங்க எனக்கு. அப்புறம் லைஃப் பார்ட்னர் வந்துச்சுன்னா அது ஒரு வேற வகையான கிக் இருக்கு, வேறு வகையான ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கு இல்லையா? அந்த உறவுகளை வளர்த்துக்கிறோம். நீ இல்லாட்டி நானே கிடையாது, நீ இல்லாட்டி நான் கிடையாது அப்படின்னு சொல்லி வளர்த்துக்கிறோம். நம்ம தான் வளர்த்துக்கிறோம் இந்த மாதிரி இமேஜினேஷன்ஸ். அதில் சில பிரச்சனைகள் வரலாம், குழப்பங்கள் வரலாம், இருந்தாலும் நமக்கு எதையுமே விட மனசு இல்லை. எப்படியாவது சரி பண்ணி கொண்டு போயிடலாம் தான் நினைக்கிறோம். சில சமயம் ஒன்றுமே செய்ய முடியாமல் போகும்போது தான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் போயிடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வரும்போது என்ன ஆயிடுது, குழந்தைங்க. மை காட், நானே இப்படி வந்து பிறந்திருக்கேன், என்னுடைய வித்து நானே அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால அந்த குழந்தைங்கன்னா அது வேற விஷயம். சரி, நான் நிறைய இப்போ மனிதர்களோட உறவாடிட்டு இருக்கேன், மீன்ஸ் நிறைய பழகிட்டு இருக்கேன். எங்க போனாலும் சரி, தங்களோட குழந்தைங்கன்னு வந்தாச்சுன்னா போதும், தே ஆர் டிஃப்ரெண்ட் பீப்புள், தே டாக் எவ்ரி திங், தே ஆர் வண்டர்ஃபுல், எவ்வளோ ஃபிலோசாபிக்கல், எல்லாம் சரி. But when it comes to their own children, they are different. அம்மாத்து எதுவுமே அங்கே ஒர்க் பண்ணாது. என்ன பிரம்மசூத்திரம் படித்தாலும் சரி, என்ன உபநிஷத் கீதை என்ன படித்தாலும் சரி, when it comes to my child, nothing works. Why? Special. My child is special to me. அது எவ்வளோ காலம், அந்த குழந்தை அம்மா அம்மான்னு சுத்துற வரைக்கும். அதுக்கப்புறம் பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட், இப்படி சுத்தி சுத்தி வந்தானே, இப்படி போயிட்டானே. அப்புறம் பேத்தி பேர், இட் கண்டினியூஸ், இட் கோஸ் ஆன். இல்ல சில ஃப்ரெண்ட்ஸ், இல்ல ஏதோ ஒரு உறவுகள் அதை வளர்த்து கொண்டு அதான் சாஸ்வதம் நினைச்சு அதுவே தொங்குறோம். ஏன்? அது இன்பத்தை கொடுக்குதுங்கிறதுனால. அது எப்ப துன்பத்தை கொடுக்க ஆரம்பிதோ ஆரம்பிக்குதோ, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. நம்ம ஆத்மனஸ்து காமாய, நம்முடைய ஆத்மாவுடைய நன்மைக்காகத்தான், இன்பத்துக்காகத்தான் எல்லாரையும் நேசிக்கிறோம். அவங்களுக்காக அவங்களை நேசிக்கிறது இல்லை நம்ம. பிளீஸ், இது பிரகதாரண்ய உபநிஷத்துல இது வருது இந்த மந்திரம், ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. நான் எதை சொல்ல வரேன்னு கேட்டா, இப்படி உறவுகளை வளர்த்துக்கொள்றது காரணம் என்ன தெரியுமா, இன்பத்துக்காக தான்.
உறவுகள் குழம்பி போச்சுன்னா நமக்கு ரொம்ப துன்பமாயிடுது. ஏன் அவ்வளவு காலம் அவ்வளவு கற்பனையில மிதந்திருக்கும், அவ்வளவு நீ இல்லாட்டி நான் ஏன் இல்லை அப்படின்னு உயிரையே கொடுத்துருக்கோம், அது குழம்பி போச்சுன்னா we don't know what to do, how to handle things, how to move forward. அது பெரிய ப்ராப்ளம். அது லாட் ஆஃப் பீப்புள் கோயிங் டு டிப்ரெஷன், கமிட் சூசைட். வை? இட்ஸ் ப்ரோக்கன். நிறைய பேர் அவங்க இதெல்லாம் ரொம்ப சீரியஸாகவே எடுத்துக்கிறது இல்லை. அவங்க ஞானிகளும் கிடையாது, லைக் பிளே பாய் மாதிரி சும்மா இருக்கிற வரைக்கும் அனுபவிப்போம், அப்புறம் போயிட்டு போகுது. அவங்க ஞானிகளாக என்னன்னே தெரியாது, அவங்களுக்கு பெரிய ஹர்ட்டாக பெரிய இதாக இருக்காது. அவங்களுக்கு சில பேர் ரொம்ப அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க பார்த்தீங்கன்னா, தே கெட் ப்ரோக்கன். எதுக்காக எதாவது சொல்லுவாருன்னு கேட்டால், இன்பத்துக்காக தான் உறவுகளை வளர்த்துக்கொள்றோம். ரீதியாக பொருள்லாம் சேர்க்கறதுக்கு காரணம் இன்பத்தை அனுபவிக்கணும்னு. புலனின்பம், புலன்தான் நமக்கு தெரிஞ்ச இன்பம், வேற இன்பம் நமக்கு பெருசாக தெரியாது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு இன்பம் தெரியுது உலகத்தில் மற்ற இன்பங்கள், பட் புலன்பம் தான் நமக்கு பிரதானம். அதே மாதிரி உறவுகளை வளர்த்துக்கிறது மனோரீதியான, உள ரீதியான ஒரு இன்பம், இமோஷனல் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் இருக்கு அவர் அட்டாச்மெண்ட் டு நாலெட்ஜ், அது ஒரு இன்பத்தை கொடுக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஞானம், ஞானம் அறிவு, விஷயம் தெளிவாச்சுன்னா அதுல ஒரு இன்பம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? மை காட், ஐ காட் இட், மை காட், இட் ஸ்பார்க்ஸ், அதுல ஒரு இன்பம் இருக்கு. அதனால நிறைய பேர் நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறாங்க. இதை அறியணும், அதை அறியணும், அதையும் அறியணும், எல்லாத்தையும் அறியணும். நிறைய பேர் எதுக்கு நியூஸ் பார்க்குறாங்க? நியூஸ் கொஞ்சம் நெஞ்சம் பார்த்தா பரவாயில்ல, நியூஸே தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன் எல்லாம் அறியணும்னா, அதை அறியணும், இதை அறியணும், அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, யார் ஜெயிப்பா, யாரோ ஜெயிச்சுட்டு போகிறாங்க, அப்படி இப்படி விட்டுற முடியுமா? நம்ம நாடாச்சே, நம்ம மக்களாச்சே, நல்லா இருக்கணும் எல்லாரும், என்ன 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 என்னன்னு ஒரு குறுகுறுப்பு. அது மாத்திரம் இல்லை, இங்கே என்ன நடக்குது, அந்த இங்கே நடக்குது, விஞ்ஞான முன்னேற்றம் அங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, ரிசர்ச் இங்கே என்ன நடக்குது. ஸோ அறிவு வேலையும் நமக்கு ஒரு பெரிய, எதுக்கு அறிவு இன்பத்தை கொடுக்குது, அறியாமை துன்பத்தை கொடுக்குது. ஆனால் என்ன சொல்கிறோம், இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுவும் உண்மைதான். சில சமயத்தில் இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ். இப்போ ஒருத்தரும் நம்ம யாருக்காவது அடுத்தவங்க மனசை என்ன ஓடுது என்னங்கிறத தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் தெரியுமா? We will become crazy mad. நம்ம முன்னாடி சிரிச்சு நம்ம கூட அன்பா பேசுவாங்க, உள்ள உன்னை கண்டாலே ஆத்திரமா வருதுமாங்க, நமக்கு தெரியாது அவங்க எண்ணங்கள்லாம் தெரிய வந்துச்சு என்ன ஆகும். Ignorance is bliss actually. ஆனா என்னன்னா, அறிவுல ஒரு இன்பம் இருக்கு, ஆகவே அறிவை நாடுகிறோம். பேர் புகழ்ல ஒரு இன்பம் இருக்கு, அதில் உள்ள இன்பம் வேற எதுலையுமே கிடையாது. அந்த பட்டம் கொடுக்குறாங்களா சில பேருக்கு, கோயில் திருவிழான்னு சொன்னா உடனே முன்னாடி கூட்டு வச்சு பரிவட்டம் கட்டி, இவர் தான் எல்லாரும் முன்னாடி எல்லாருமே. அப்ப அவருக்கு இருக்கிற அந்த பூரிப்பு இருக்கே, கடவுள்லாம் ஒண்ணும் கிடையாது, இவர் தான் கடவுள். அந்த அவர் வராருன்னு காத்துட்டு இருப்பார் பாவம் அந்த பூஜை பண்ற ஐயர். ஏ அவர் வந்தாதான் இங்க நடக்கும் உபயம், உபயதாரம். கடவுளும் பாவம் கை கட்டி நின்று உட்கார்ந்துருக்கணும், எனக்கு எப்ப அபிஷேகம் பண்ண போறான், இவர் பெரியவர், இவர் வருவார் அப்படி. அந்த பிறகு வாங்க 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 வாங்க, அவர் தான் அங்க பெரியவர், கடவுள் சும்மா அவர் பிடிச்ச பாணி தான். என்ன அகங்காரம்! ஏன் 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு இந்த கோபுரம் கட்டுறதுக்கு? பேர் ஆக அந்த கோபுரத்து மேல உபயதாரம் பெருசா அவர் பேரை போட்டாதான் அவருக்கு சந்தோஷம் இருக்கு. பேர் நான் இல்லாட்டியும் என் பேர் நிலைச்சு நிக்கணும். ஒரு விஷயம் நம்ம மறந்துடுறோம், ப்ளீஸ் திங்க் அபவுட் திஸ். ரூபம் இல்லாட்டி நாமத்துக்கு அர்த்தமே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? நாம ரூபம்னு எப்பயும் சொல்றோம், ரூபம் இல்லாட்டி நாமத்துக்கு அர்த்தமே கிடையாது. இப்போ ரீசெண்டா அந்த மதுரா விருந்தாவன்லாம் போயிருந்தோம், அங்க நிறைய கோயில்கள்ல உபயதாரர் பேர் பேராக எழுதி இருந்துச்சு. ஏதோ ஒரு ஸ்டேட், ஏதோ ஒரு பேர், ஏது என்ன அர்த்தம் இருக்கு, யாருக்கு என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரு அர்த்தமே கிடையாது, இட் ஹாஸ் நோ மீனிங். ஆனா என் பேர் அங்க இருக்கு,
என்ன சொல்லவேன்னு கேட்டா, இதுல ஒரு கிக் இருக்கு. ஏ, இதுல ஒரு இன்பம். ஆக மனுஷ இன்பத்துக்காகத்தான் எல்லாமே செய்யறோம். பொருள் சேர்க்கிறோம், உறவுகளை வளர்த்துக் கொள்றோம், புலன்மங்கள்ல ஈடுபடுறோம், நிறைய அறிவை வளர்த்துக்கொள்ளணும் நினைக்கிறோம், பேர் புகழ் நாடுறோம், இன்னும் என்னென்னலாம் செய்யறானோ எல்லாமே இன்பத்துக்காக தான். ஆனால் த சேடஸ்ட் ஸ்டோரி இன் திஸ் வேர்ல்ட் இஸ், எவ்வளவுக்கு எவ்வளோ இன்பத்தை நாடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ துன்பமாக தான் இருக்கு. ஏன்னு கேட்டா, எந்த இடத்துல நாடணுமோ அங்க நாடாம இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. இது ஒரு அந்த காலத்துல ஒரு சினிமா, அகத்தியர ஏதோ ஒரு படம், இந்த படத்துல ஒரு பாட்டு. இதுக்கு வேடிக்கை ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு பாட்டி ஒரு லைட் கம்பது கீழே ஏதோ தேடிட்டே இருந்தாலாம், என்ன பாட்டி தேடுறேன்னு ஒரு பையன் கேட்டான். ஒரு ஊசி காணாம போச்சுப்பா, அதான் தேடிட்டு இருக்கேன்னு தேடினான். அப்படி இந்த பையனுக்கு பாவம் ஒரு இரக்கம் வந்துருச்சு, ஐயோ பாவம் பாட்டி சொல்லி அவனும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சான். ஆனா திடீர்னு கேள்வி இருந்துச்சான், ஆக்சுவலா எங்க மிஸ் பண்ண ஞாபகம் இருக்கும் அந்த ஊசிய அப்படின்னு கேட்டான். அந்த வீட்டுக்குள்ள அடுக்குலையில மிஸ் பண்ணேன்பா அப்படின்னு சொன்னான். அடுக்குலையில மிஸ் பண்ண, ஏன் இங்க தேடுற, இங்கதானே வெளிச்சம் இருக்கு. அடுக்குறையில மிஸ் பண்ணிட்டு வெளியில வந்து லைட்டு கீழே தேடினா எப்படி கிடைக்கும் அந்த ஊசி? இல்லாத இடத்துல தேடினா எப்படி கிடைக்கும்? ஆக்சுவலா என்னன்னு கேட்டா, உண்மையிலேயே இந்த உலகத்துல இன்பம் கிடையாது. என்ன சுவாமி, முழு பூசணிக்காய சோத்துல நீ இப்படி மறைக்கலாமா? கிடையாது, துன்பம் தான் இருக்கு. இன்பம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா துன்பம் தான் நிறைய இருக்கு. எல்லா இன்பத்துடைய உறைவிடம் எதுன்னு கேட்டா, நம்முடைய ஆன்மா, நம்முடைய ஸ்வரூபம் தான். இதுதான் பெரியவங்க சொல்றாங்க. இதை உணராத வரைக்கும் இந்த உலகத்துல நாம சந்தோஷமா இருக்க போறதே இல்லை. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வெற்றி வரும், ஒரு ஏதாவது நினைச்சு நடந்துரும், ஒரு சந்தோஷம் வரும், பார்ட்டி அங்க போய் குடிச்சு டான்ஸ் ஆடி எல்லாம் செய்யலாம். ஆனால் we have to face ourselves later, இல்லையா? என்னதான் நீங்க பார்ட்டிக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு நாலு செவத்துக்குள்ள உங்களை நீங்க தானே ஃபேஸ் பண்ணி ஆகணும், இல்லையா? People are so scared to face themselves. That is why they always want company. யாராவது பக்கத்துலயே ஏன் இருக்கணும்? They are so scared of themselves. I'm not joking. It is the truth. தனியா இருக்கிறதுக்கு அவ்வளவு பயம் மக்களுக்கு. ஏன்னு கேட்டா, they can't face themselves. நம்முடைய உண்மையான ஸ்வரூபத்தை அறியாத வரைக்கும் எவ்வளவுதான் தேடினாலும் இந்த உலகத்துல, எந்த முறையில தேடினாலும் இன்பம் வரும், இன்பம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா துன்பம் தான் அதிகமா வரும். அதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில ரொம்ப அழகா சொல்றார், துக்காலயம் அசாஸ்வதம்னு சொல்றார். இந்த உலக வாழ்க்கையை பற்றி, இந்த உலக வாழ்க்கை என்னது, இந்த உலகம்ங்கிறது என்னதுன்னு கேட்டா, சம்சாரம் என்ன எடுத்தோம்னு கேட்டா, துக்காலயம். ஆலயம்னா அபோர்டு, அபோர்ட் ஆஃப் சாரோ ஒன்லி. அப்படி சொல்ல முடியாது சுவாமிஜி. அப்படி சொல்றோம் முட்டாள்னு அர்த்தம். எப்படி அப்படி சொல்ல முடியாது சுவாமிஜி, சொல்றோம் முட்டாள், நம்ம சிந்திக்கிறதுலேன்னு அர்த்தம். உண்மையிலேயே ஒரு சிந்தனை பண்ணான்னா, தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தையே பார்த்தான்னா, இங்க நிறைய துன்பம் தான் இருக்கு, அதோட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்பம் வருதே ஒழிய துன்பம் தான் நிறைய இருக்கு. அசாஸ்வதம் ரொம்ப முக்கியமா. சி, இது வந்து பகவானுடைய வாக்குலேருந்து வர்ற வார்த்தை, சாதாரண விளையாட்டு காரியம் கிடையாது. அசாஸ்வதம் என்ன அர்த்தம்? அசாஸ்வதம்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, எதுவுமே நிலைக்காம இருக்கு இந்த உலகத்துல. ஏதாவது ஒரு நிலைக்காதான் நம்ம ரொம்ப ஏங்குறோம், ஆனா எதுவுமே நிலைக்க மாட்டேங்க. அதான் இந்த உலகத்தோட இயற்கை. உறவுகள் நிலைக்கணும்னு நினைக்கிறோம், இப்படியோ கடைசியில் எல்லாரும் பிரிஞ்சுதானே போகணும், இல்லையா? எதுவோ என்ன நடந்தாலும் மரணம் ஒண்ணு இருக்கு நிச்சயம், அது எப்படி பிரிச்சு கொண்டு போயிடும்? அது மாத்திரம் இல்ல, அதுக்கு நடுவுல எவ்வளவோ மாற்றங்கள் வரலாம், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள். ஆக சாஸ்வதம் இல்ல இந்த உடல், அது சாஸ்வதமே இல்ல. எப்ப என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்க. டாக்டர்கிட்ட போகாம இருக்கிற வரைக்கும் நன்மை, போவோம் அவ்வளவுதான்.
the cure is painful than the disease. அப்படிதான் பாதி வியாதிக்கு இருக்கு. சோ அசாஸ்வதம், அசாஸ்வதம் மீன்ஸ் எதுவுமே வந்து இங்க நம்ம சொல்லிக் கொள்ற மாதிரி இல்லை. பிடிச்சு தொம்புறோம் ஆனா கைவிட்டு போயிடுது. ஆக இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா, சர்வம் ஆத்மவசாத் சுகம், சர்வம் பரவசாத் துக்கம். இதெல்லாம் உபனிஷத் வார்த்தைகள், இதெல்லாம் மாற்றமே இல்லாத வார்த்தைகள். சர்வம் பரவசாத் துக்கம், அதாவது இந்த உலகத்துல ஆத்மான்ற அந்த செல்ஃப் அந்த பரம்பொருளை தவிர வேற எதுவுமே நீ பற்று வச்சு எதையும் நீ பிடித்து தொங்கினாலும் அதனால உனக்கு துன்பம் தான் உண்டாகும். சர்வம் ஆத்மவசாத் சுகம், எவன் தன்னிலேயே நாடி தன்னிலேயே அமிழ்ந்து தன்னிலேயே தனித்திருக்கிறானோ அவனுக்கு எப்பொழுதுமே சுகம்தான். ஆத்மவசாத் சுகம், பரவசாத் துக்கம், இதெல்லாம் மாற்ற முடியாத நியதிகள். சோ ஆக எவ்வளவு நம்ம இன்பத்துக்கு முயற்சி செஞ்சாலும் துன்பத்தை தவிர்த்தணும்னு ஓடினாலும் நம்முடைய உண்மையான ஸ்வரூபத்தை அறியாதவரை இந்த உலகத்திலே இன்பமாக இருக்க முடியாது. எவ்வளவுதான் இந்த உலகம் தான் எல்லாரும் நினைச்சு அதை பிடிச்சு தொங்கினாலும் அது அசாஸ்வதம் துக்காலயம், அதை பிடிச்சு தொங்குற வரைக்கும் நமக்கு நிம்மதி கிடையாது. நம்முடைய உண்மையான ஸ்வரூபத்தை உணர்ந்தாதான் நமக்கு உண்மையான ஆறுதல். ஆகவே நம்மை அறிவதுதான் உண்மையான விஷயம். நம்மை உடல் மனதாக அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிறப்பிலேருந்து மரணம், இறப்பு இதுவரை தான் நமக்கு தெரியும். ஆனா வாழ்க்கை அப்படி கிடையாது. வாழ்க்கை என்பது என்ன, பல ஜென்மங்களாக இங்கே நம்ம வாழ்ந்து வந்திருக்கிறோம், இன்னும் எவ்வளவு ஜென்மம் வாழ போறோம், அது ஒரு விஷயம். அதுக்கு மேல ஒரு படி மேல போனோம்னா பிறப்பில் இறப்பில்லாத ஆன்மா நாம், ஆத்மஸ்வரூபம் நாம். எந்த போக்கும் வரவும் புணர்வும் இல்லாத அந்த பெரும் பொருள், பரம்பொருள் நாம். நம்முடைய இதயத்திலேயே அந்த பரமாத்மா இருக்கிறார், ஆனந்த கடலாக இருக்கிறார், எதனாலும் அலைக்கழியாமல் இருக்கிறார், எதிலும் பந்தப்படாமல் இருக்கிறார். அவர்தான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம். எவன் உணர்ந்து அதுவாகவே இருக்கிறானோ அவனுக்குத்தான் விடுதலை. சோ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், இந்த உலகத்தை நம்ம செய்யற முயற்சி எல்லாமே இன்பத்துக்காகத்தான். ஆனா இன்பத்தை தேடி தேடி துன்பம் தான் நமக்கு கிடைக்குது. ஏன்னா தவறான இடத்துல தேடுறோம். ஏதோ ஒன்று சாஸ்வதமா இருக்கணும்னு உறவுகளை வளர்த்துக்கொள்றோம், ஆனால் எல்லாம் அசாஸ்வதமாயிடும். ஏன்னா சர்வம் பரவசா துக்கம், ஆத்மவசாத்தான் சுக்கம். எவ்வளவு ஞானத்தை வளர்த்துக்கொண்டாலும் பிரயோஜனம் இல்லை. ஞானம் என்ன சொல்றேன், அறிவை வளர்த்துக்கொண்டாலும் பிரயோஜனம் இல்லை. அடக்கம் அமரர்கள் வைக்கும், அடங்காமை ஆறுகள் வைத்து விடும். அந்த அறிவுனால பகவான் தான் எல்லாங்கிற அடக்கம் வந்துச்சுன்னா அவனுக்குத்தான் உண்மையான விடுதலை. அந்த அறிவுனால, அந்த மெய் அறிவுனால பகவான் தான் எல்லாம், நான் ஒண்ணுமே இல்லைங்கிற அடக்கம் இவனுக்கு வருதோ, அடக்கம்னா என்ன அர்த்தம், அவனை பணிகின்றானோ அவனுக்கு தான் உண்மையான விடுதலையை ஒழிய சாதாரணமான மனிதர்கள் கிடையாது. சோ ஆக இது எல்லாத்துக்குமே கிடையாது. மூலம் என்னன்னு கேட்டா தன்னை அறிதல். ஏன்னா நமக்குள்ளதான் அந்த ஆனந்தம் இருக்கு. நம்முடைய இதயஸ்தானம் தான் அந்த பரமாத்மா இருக்கார். இதய குஹர மத்தியே கேவலம் பிரம்ம மாத்திரம், அகம் அகம் இது சாட்சாத் ஆத்மரூபேன பாத்தி, உள்ளதான் இருக்கார் அவர். அவர் நாடி பணிந்து அவராகவே இருக்கும் பொழுதுதான் நமக்கு ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். சாஸ்வதமான ஒரு அமைதியையும் ஒரு நிம்மதியையும் அனுபவிக்க முடியும் என்று பெரியவர்கள் சொல்கிறார். அதை எப்படி அனுபவிப்பது, என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேள்வி வரும் பொழுது நம்முடைய இந்து தர்மத்துல பல வகையான சித்தாந்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எண்ணற்ற ஞானிகள் மகான்கள் தோன்றி எண்ணற்ற வழிகளை காமிச்சிருக்காங்க, மார்க்கங்களை காமிச்சிருக்காங்க, எண்ணற்ற சாதனா முறைகளை கொடுத்திருக்காங்க. இன்னும் எண்ணற்ற கிரந்தங்கள், எவ்வளவோ ஸ்தோத்திரங்கள், இப்படி எவ்வளவோ இருக்கு, இதுல கரை காணவே முடியாது. அப்படி இருக்கு. See, we are very, very rich. Please understand. We are very rich. இப்போ நீங்க, நான் தப்பா சொல்றதுக்காக சொல்ல, ஒரு பேச்சுக்காக சொல்றேன். இப்போ கிறிஸ்துவ கிறிஸ்டியானிட்டியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ்துவ ஒரே ஒரு பைபிள், அதான் எல்லாம், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி
அதுக்கு மேல சில நூல்கள் இருக்கும் இல்லைன்னு நான் சொல்லல. இஸ்லாம் இருந்தா குரான், அதுதான் அவங்களுக்கு சோர்ஸ் புக். அதுக்கு மேல ஒரு சில விஷயங்கள் எடுக்கலாம். ஆனா இந்து தர்மத்துல அப்படி கிடையாது. மை காட், திஸ் இஸ் நாட் வீக்னஸ், வி ஆர் வெரி ரிச். வேதங்கள் நாலு, அதுக்கு மேல வேதாங்கங்கள், அதுக்கு மேல எவ்வளவோ ஸ்மிருதி கிரந்தங்கள். ஸ்மிருதி கிரந்தம் பெரிய ஞானி பெரிய அவதார புருஷர்கள் எழுதுனது, அதுல பகவத்கீதை ரொம்ப முக்கியம். எண்ணற்ற புராணங்கள், அது தவிர ஒவ்வொரு ஆச்சாரர்கள் வந்து எவ்வளவோ எழுதி தள்ளி இருக்காங்க. அதுக்கு பாஷ்யம், கமெண்ட்ரி. கமெண்ட்ரியே புரியாது நமக்கு, கமெண்ட்ரிக்கு ஒரு கமெண்ட்ரி வேணும். அப்படி எண்ணற்ற விஷயங்கள், எண்ணற்ற மார்க்கங்கள் இருக்கு. பக்தி மார்க்கமா அதுக்கு எண்ணற்ற பாடல்கள் ஸ்துதிகள்லாம் இருக்கு. யோக மார்க்கமா அதுக்கு எண்ணற்ற சில என்ன குறிப்புகள்லாம் இருக்கு. ஹத யோகமா, கிரியா யோகமா, அந்த யோகமா, எவ்வளவோ இருக்கு. ஞான யோகமா, அதுக்கு எவ்வளவோ இருக்கு. ஆக நம்ம என்ன செய்ய போறோம் கேட்டா, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறது இந்த ரெண்டு நாள்ல முடியாது. ஆதிசங்கர பகவத் பாதர் என்ன சொல்லியிருக்கார், எப்படி தன்னை அறிவது, தன்னில் தன்னாக நிலைப்பது, அவர் என்ன மாதிரி வழி காமிச்சிருக்கார், அதுக்கு பேர் அத்வைத மார்க்கம்னு பேர். இப்ப ராமானுஜாச்சாரியர் அவங்க எல்லாம் கொடுத்திருக்கிறது விசிஷ்டாத்வைதம்னு பெருமையா போற்றப்படுகிறது. மத்வர் அவங்கெல்லாம் கொடுத்தது துவைத்தம் என்று சொல்லப்படுகிறது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான கண்ணோட்டம். ஹவ் யூ சீ திங்ஸ், ஹவ் யூ எக்ஸ்பிளைன் திங்ஸ், ஹவ் யூ இன்டர்பிரட் திங்ஸ். ஒவ்வொரு பெரிய ஆச்சாரியர்கள் அவங்களுடைய அந்த சிஷ்ய கோடிகளுக்கு அனுசரணையும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு வகையில சொல்லியிருக்காங்க. இது சரியா அது பிழையாங்கிறதுலாம் கேள்வி கிடையாது. எல்லாமே நமக்கு உதவும், எல்லாமே நம்மை உயர்த்தும். ஆக நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அத்வைத்தம், ஆதிசங்கர் கொடுத்துட்டு அத்வைத்தம், அது என்ன சொல்லுது, அதோட அறிமுகம். அறிமுக உரையும் தான் கொடுத்துருக்கோம், நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அத்வைத்தம் ஒரு அறிமுக உரையும் தான் கொடுத்துருக்கோம். உன்னை நீ அறிவாய், அத்வைத்தம் ஒரு அறிமுக உரையும் தான் கொடுத்துருக்கோம். இதுல ஆதிசங்கர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதா இன்னைக்கு என்ன முடிஞ்சு போச்சு, இன்னும் நாளைக்கு அதான் பார்க்க போறோம். இப்போ ஆதிசங்கரை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா, அவர் காலடியில் அவதரிச்சார். அதாவது மலையாள தேசத்துல கேரளாவில் காலடியில் அவதரித்தவர். ஒரு பிராமண குடும்பத்துல ஒரே மகனாக அவதரித்தார். அவர் இளமையிலேயே அவரோட தந்தையார் இறந்து போயிட்டார். தாயார் வந்து பாவம், அவருக்கு வேற துணை கிடையாது. அப்படி இருந்தாலுமே சிறு வயதிலேயே அவர் எல்லா வேத சாஸ்திரமும் கரைத்து குடித்து விட்டார். 8 வயசுலேயே எல்லா சாஸ்திரம் எல்லா வேதத்தையும் கரைச்சு கொடுத்தார். ரிமார்க்கபிள் சைல்டு ப்ராடிஜின்னு சொல்ற மாதிரி அவர் என்னன்னு விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு வாஸ் கிரேட். அப்போ 8வது வயசுலயே அவருக்கு சன்னியாசம் எடுக்க வேண்டும்ங்கிற ஒரு உந்துதல் வந்துடுச்சு. உங்களுக்கு தெரியும் அந்த கதையெல்லாம். அவர் குளிச்சு கொண்டிருக்கும் போது முதலை வந்து காலை கவ்விடுச்சு. அவனே தாயாட்ட சொன்னார், அம்மா எனக்கு என்னோட உயிர் வேணுமா இல்ல வேற என்ன வேணும், நான் சன்னியாசம் எடுக்க அனுமதி கொடுத்தேன்னா நமக்கு முதலை விட்டுரும் அப்படின்னார். அது மறுபிறப்பு போல விட்டுரும்னு சொன்னார். அம்மா பாவம், எப்படி ஒரு பிளாக்மெயில் பாருங்க, ஒரு பயங்கரமான ஒரு கார்னர்ல புஷ் பண்ணி சன்னியாசம் கொடுத்தா நான் பிழைப்பே இல்லாட்டி நான் போயிடுவேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அம்மா என்ன சொல்லுவா, ஐயோ மகனே நீ பொழைச்சு கிடந்தா போதுண்டா அப்படி சொல்லி சன்னியாசம் கொடுத்துட்டா. பாவம் அந்த அம்மா, எல்லா அம்மாக்களையும் ஏமாத்திதான் இந்த பசங்க பிழைக்கிறாங்க. ஆனா அவர் ஒரு உயர்ந்த விஷயத்துக்காக அப்படி சொல்லி அப்படியே போயிட்டார். அவர் போய் 8 to 16 வயசுக்குள்ள தன்னுடைய குருவை நாடி சரணடைந்து எல்லா யோகங்களையும் பழகி பூர்ண பிரம்மஜானி ஆனந்த மாத்திரம் இல்லாம எல்லா உபனிஷத்துக்கும் உரை எழுதிட்டார். பாஷ்யம், பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதியாச்சு, பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு 16 வயசு. ஏன்னா அவள் 16 வயசு தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் வேதவியாச இவருடைய அந்த புதி தீட்சணியத்தை பார்த்து இன்னொரு 16 வயசு கொடுத்தார். அப்படி ஒரு வரமா கொடுத்ததா சொல்றாங்க. இன்னொரு 14 வயசு 32 வயசுல அவர் செஞ்ச காரியத்துக்கு எல்லையே கிடையாது. நடந்தே சென்று பாரதேசம் 2-3 முறை திக்விஜயம் பண்ணியிருக்கார். எல்லாரோடைய வாத பிரதிவாதங்கள் செஞ்சு அத்வைத நிலை அத்வைத சமயத்தை நிலைநாட்டியிருக்கார். அது மட்டும் இல்ல, ஷட்மத ஸ்தாபனாச்சாரியார்னு சொல்லுவாங்க.
எண்ணற்ற உரைகள் எழுதியிருக்கார், நிறைய ஸ்தோத்திரங்கள் பாடியிருக்கார். அவ்வளவு சிஷ்ய கோடிகள், அது நாலு பேர் பிரதானம், மற்ற நிறைய சிஷ்யர்கள் உண்டு அவருக்கு. இப்படிப்பட்டவர் எண்ணற்ற நூல்கள் எழுதுன்னு சொன்னேன் இல்லையா, பாஷ்யம் எழுதியிருக்கார். சரி, பிரகரண கிரந்தம்னே நிறைய எழுதியிருக்கார், தத்துவபோதம், ஆத்மபோதம், விவேக சூடாமணி, வாக்கிய விருத்தி, இப்படி எண்ணற்றது எழுதியிருக்கார் அவர். அது தவிர நிறைய பாஷ்யம் எழுதியிருக்கார். ஸோ தன்னுடைய சிஷ்ய கோடிகளுக்கு இது எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் எடுத்து விளக்கி இருக்கார். சுவாமி, நீங்க இவ்வளவு காலம் எனக்கு என்னமோலாம் உபதேசம் பண்ணீங்க, ஆனா உங்க உபதேசத்தை எல்லாம் சுருக்கி சாரமா ஒரு வரியில ஏதாவது சொல்ல முடியுமா? இப்ப நம்ம அப்படிதானே செய்வோம், எப்பயும் சமரைஸ் பண்ணி ஒரு ஜிஸ்டா ஏதாவது கொடுக்க முடியுமா? ஒரே வரியில நாங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது சார் கொடுக்க முடியுமான்னு கேட்டோம். பாவி, இவ்வளவு காலம் உனக்கு இவ்வளவு நான் உபதேசம் பண்ணேன்டா, இவ்வளவு வேத சாஸ்திரங்கள், உபநிடதங்கள், கீதை இதெல்லாம் சொல்லி கொடுத்தேனே, இதெல்லாம் காணாத பத்தாத உனக்குன்னு கேட்டா, எல்லாம் சரிதான், இருந்தாலும் ஒரே ஒரு வாக்கியமா எனக்கு சுருக்கி எசன்ஸா ஜிஸ்டா கொடுக்க முடியாதான்னு கேட்டான். சங்கரர் தன்னுடைய எல்லை இல்லாத கருணை சொன்னார், சரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுதான் இந்த ரொம்ப அற்புதமான ஸ்டேட்மெண்ட். அத்வைதத்தை பத்தி ஆதிசங்கரர் அதோடைய சாரமா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, பிரம்ம சத்தியம், பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யம், ஜெகன் மித்யம், ஜீவ பிரம்மைவ நாபரா, ஜீவ பிரம்மைவ நாபரா, இவ்வளவுதான். சோ ஆதிசங்கருடைய அத்வைத சித்தாந்தத்தை, வேதாந்தத்தை சம்மரைஸ் பண்ணி அதோடைய எசன்ஸ பிழிஞ்சு கொடுக்கணும்னு சொன்னா இந்த ரெண்டே ரெண்டு லைன் தான். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னீங்க, இப்ப ரெண்டு லைன் சொல்லிட்டீங்கன்னு கேட்டா, ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் அது, ஆனா அது ரெண்டு லைன்ல சொல்லியிருக்காரு அவர். என்னது? பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யம், ஜீவ பிரம்மைவ நாபரா. என்ன அர்த்தம் கேட்டா, பிரம்மம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, பிருஹத்வாத் பிரம்மம், உலகத்திலேயே அது சிறந்தது, உன்னதமானது, அற்புதமானது, அது பிரம்மம் என்று சொல்கிறோம். அது பிரம்மா கிடையாது, பிரம்மாஜி நாலு தலையோடு இருக்கிற அந்த கிரியேட்டர், படைக்கும் கடவுள் கிடையாது, அது அந்த பிரம்மா கிடையாது. இது பிரம்மம், நிர்குண நிராகாரம், குணங்களை எல்லாம் கடந்தது, உருவங்களை எல்லாம் கடந்தது, எல்லையற்றது. பிரம்மம்னு ஒரு பரம்பொருள் இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் சத்தியம். சத்தியம்னா உண்மையிலேயே இந்த உலக வாழ்க்கையில இருக்குன்னு ஒண்ணு சொன்னோம்னா அது மாத்திரம்தான் இருக்கு. சத்தியம், சத்தியம் மூன்று அவஸ்தைகள்லயும், எல்லா காலங்கள்லயும், எல்லா அவஸ்தைகள்லயும் அது மாத்திரம்தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கு சத்தியம், அதுதான். அப்போ இந்த உலகம், ஜகத், ஜகத்னா என்னன்னா உலகம்னு அர்த்தம், பிரபஞ்சம், ஜகத் மித்யம், பொய், பொய், பொய்யா, என்னடா இது பொய்யா? ஆமா, இது ஜகத் மித்யா. சி, உலகம் இல்லைன்னு சொல்லல. சி, இங்க ஒரு விஷயம் நீங்க பார்த்து புரிஞ்சுக்கணும் சரியா, பொய்ன்னு சொன்னார். இது எப்படின்னு கேட்டா, இந்த காணல் நீர் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, நீங்க அந்த பாலைவனம் அந்த மாதிரி பகுதியில் போனோம், பாலைவனத்துக்கு இப்போ போக வேண்டாம், நம்ம ஊரே பாலைவனம் மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட. ரொம்ப வெயில், ஒரே வெயில், தார் ரோட்ல போனீங்கனாலே தெரியும், அப்படியே தகிக்கிற வெயிலில் போனீங்கனாலே தெரியும், கொஞ்சம் முன்னாடி வந்து அப்படியே தண்ணீர் அப்படியே ஆடிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா நீங்க? தார் ரோட்லேயே தெரியும், அங்கே எங்கேயோ தண்ணி இருக்குன்னு நினைப்போம், அங்கே தண்ணி இருக்க சான்ஸே கிடையாது, அவ்வளோ வெயில், மழையே கிடையாது, எங்கேயும் தண்ணி வருவாங்க. ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா, பக்கத்தில் போக போக பார்த்தா இன்னும் தள்ளி அங்கெங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் போய் பார்த்தா இல்லவே இல்லை. என்ன அர்த்தம்? இட் அப்பியர்ஸ் பட் இட் இஸ் நாட், இருக்கிறது போல கண்ணுக்கு தோன்றும், அப்படி தோன்றாம அது இல்லை. சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சன் செட்ஸ் இன் த வெஸ்ட், சின்ன குழந்தையிலிருந்து படிக்கிறோம். Sun rises in the east,
சூரியன் வந்து கிழக்குல தான் உதிக்கிறான், மேற்குல மறையறான் படிக்கிறோம். ஆனா உண்மையா அது? உண்மையா பொய்யா? எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு அவ்வளவு தெரியுமா? விஞ்ஞானிகள் சொல்ல நம்ம நம்புறோம். அப்படியெல்லாம் கிடையாது, உலகம் தான் சுத்திட்டு இருக்கு, சூரியன் இருக்கிற இடத்துல இருக்கிறான், கொஞ்சம் மூவ்மெண்ட் ஏதோ இருக்குங்கிறாங்க. எப்படி அவன் இருக்கிற இடத்துல இருக்கானே ஒழி அவன் ஒன்றும் அப்படியெல்லாம் உதிக்கிறது இல்லை. ஆனால் அப்படி தெரியுதே, தெரியுது, ஆனால் அது உண்மை கிடையாது இல்லையா? ஸோ நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் தெரியும் அப்படிதான், ஆனால் அது உண்மை கிடையாது. அதனால நம்ம பெரியவங்க என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? கண்ணால் காண்பதும் பொய்யே, காதால் கேட்பதும் பொய்யே, தீர விசாரிப்பதே மெய். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சோ இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இல்ல, அது எப்படிப்பா? அப்படித்தான். இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு ரெண்டு இளைஞர்கள் அரை இருட்டுல ஒரு வீதியில் நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு பேய் ஆடு, உடனே அவன் பயந்துடுறான், ஐயோ பேய், தலையை விரிச்சு போட்டு ஆறதை பாக்குறான். அவன் நண்பன் சொல்றான், நான் இந்த ஸ்ட்ரீட்லேயே தான் போயிட்டு போயிட்டு வரேன், பெயிங் கிடையாது, பிசாசம் கிடையாது, ஜஸ்ட் போஸ்ட் காம்பவுண்டா அப்படின்னு இழுத்துட்டு கொண்டு போய் பக்கத்தில் நிப்பாட்டா, வெறும் போஸ்ட் காம்பவுண்ட். ஆனால் அந்த அரை இருட்டில் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பெயின்னு சொல்ற மாதிரி அவனுக்கு பேய் ஒரு காட்சி தோணுச்சு. தோண்டினாலும் அங்கே பேய் இருந்துச்சான்னு கேட்டால் பேய் இல்லை அங்கே, அது பாவம் இன்னசென்டான ஒரு போஸ்ட் காம்பவுண்ட் தான் அங்கே நின்றுட்டுருக்கு. இவனுக்கு பேயாக தோன்றியது. மரத்தை மறைத்தது மாமதையானே, மரத்தில் மறைந்தது மாமதையானே. பரத்தை மறைத்தது பார் முதல் பூரம் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூரம். ஒரு அப்பாவும் பையனும் ஒரு எக்ஸிபிஷனுக்கு போயிருக்காங்க. அங்க உடன் ஸ்டாச்சு, ஒரு பெரிய ஒரு யானை எலிஃபென்ட் செஞ்சு வச்சிருக்காங்க. ஐயோ யானை பக்கத்தை போகாதேங்கிறான் பையன். அப்பா சொல்றாரு, யானையும் கிடையாது பூனையும் கிடையாது, வாடா அப்படின்னு தொட்டு காமிச்சா, அது வெறும் மரம். அது மரம்னு பார்க்காம யானைன்னு பார்த்து மலைச்சா அது யானை தான், அது வெறும் மரம் நினைச்சா அது மரம் தான். ஆக தோன்றினா அது சத்தியம் கிடையாது, அதை விசாரிக்கணும் பக்கத்துல போய், என்ன அது, எப்போ ஏற்பட்டது, எத்தகையது, இது என்ன விஷயம், ஆராய்ச்சி விசாரம்னு பேர் சமஸ்கிருதத்தில், விசாரம்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் இந்த ஆத்மா கூட என்னன்னு நமக்கு தெரியாததுனால விசாரம் பண்ண வேண்டியிருக்கு, என்னது. ஆக பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்தியம்னு சொன்னார். மித்தியம் அர்த்தம் இது பொய், தோன்றுகிறது ஆனா பொய். என்ன சுவாமி இந்த அநியாயம் பண்றீங்க, ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம், இது எப்படி பொய்னு சொல்றது? எவ்வளவோ விஷயங்கள் இல்லையா, விஞ்ஞானம் அவ்வளவு வளர்ந்துருச்சு, எப்படி நீங்க பொய்னு சொல்ல முடியும்? ஒவ்வொரு கண்ணு முடிச்சு எந்திருந்து பார்த்தா அதே ரோட்ல போனோம், அதே பில்டிங்கே இருக்கு, போன் நம்பர்ல அந்த நம்பரை கால் பண்ணா அதே நம்பர் எடுத்து பேசுற, வானத்துல சூரியன் கரெக்டா உதிக்கிறான் மறையறான், நட்சத்திரங்கள் இருக்கு, இங்க அமெரிக்கா இருக்கு, இங்க ஆப்பிரிக்கா இருக்கு, எல்லாம் இருக்கு, எப்படி இதெல்லாம் பொய்னு சொல்ல முடியும்? என்ன கிறுக்குத்தனமா இருக்குது, ஜெகன் மித்யாங்கிறது எப்படி சொல்ல முடியும்? அப்படி சும்மா கண்ண மூடி சொல்றதா ஜெகன் மித்யான்னு? ஜெகன் மித்யா தம்பா, ஜீவ பிரம்மைவ நாபரா, அது மாத்திரம் கிடையாது. ஜீவன்னா நீ இருக்கியே, என்னால ஒண்ணுமே முடியாது, நான் ஒரு அல்ப புத்திமான் அல்ப சக்திமான் அப்படின்னு நினைச்சிட்டு ஒண்ணு இருக்கியே ஜீவன் நினைச்சுண்டு, நீ பிரம்மஸ்வரூபமே தான். பிரம்மைவன்னா அபரா, பிரம்மத்தை காட்டிலும் நீ வேறு கிடையாது, நீ பிரம்மஸ்வரூபமே தான். ஜீவன் நினைச்சிட்டு கொண்டு இருக்கிய நீ அல்ப சக்திமான் அல்ப புத்திமான் கிடையாது, நீ அந்த பிரம்மஸ்வரூபமே. ஜீவ பிரம்மைவ ந அபரா, நீ பிரம்மத்தை காட்டிலும் வேறானவன் கிடையாது. என்னர்த்தம்? உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னன்னா பிரம்மஸ்வரூபம் தான் உன்னுடைய ஸ்வரூபம். பிரம்மம் எப்படிப்பட்டது? சச்சிதானந்த ஸ்வரூபம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட ஸ்வரூபம் உன்னுடைய ஸ்வரூபம். எல்லையில்லாத ஆனந்தம் உன்னுடைய ஸ்வரூபம், அழியாதது உன்னுடைய ஸ்வரூபம், எதனாலும் பந்தம் முறாதது உன்னுடைய ஸ்வரூபம், எதனாலும் கலக்க முறாதது உன்னுடைய ஸ்வரூபம், அதுதான் பிரம்மஸ்வரூபம். பிரம்மஸ்வரூபங்கிறது எல்லையில்லாதது, ஆதி அந்தம் இல்லாதது, அழிவில்லாதது,
எதனாலும் பந்தம் உராதது, எதனாலும் கலக்கம் உராதது. அதிலே பிறப்பு இறப்பு மறுபிறப்பு என்கின்ற கற்பனைகள்லாம் கிடையாது. அதுதான் உன்னுடைய உண்மையான ஸ்வரூபமாகும். அதை தவிர அந்நியமா வேற ஒன்றும் கிடையாது அங்க. ஆமா, ஒரு முறை என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஒரு ஆட்டு கூட்டம், ஆடு ஆடுகள் ஆடுகளுடைய கூட்டம், ஆட்டு கூட்டத்துல என்ன ஆச்சுன்னா, ஒரு புலி, புலியா சிங்கமா, ஓகே சிங்கம்னே வச்சுப்போமே, ஒரு சிங்கம் என்ன செஞ்சுச்சா, ஒரு பெண் சிங்கம் இந்த ஆடுகளை வந்து தாக்கணும்னு சொல்லிட்டு பாஞ்சு அந்த கூட்டத்துல பாஞ்சு அடிக்க தாக்க போச்சான். அன்பார்ச்சுனேட் என்னாச்சுன்னா, அந்த பெண் சிங்கம் வந்து நிறைமாத கர்ப்பிணியா இருந்துச்சு. அது பாஞ்சு தாக்க போற சமயத்துல அந்த குழந்தை, அந்த வயத்துல உள்ள அந்த குட்டி சிங்க குட்டி கீழே விழுந்துருச்சு. ஏதோ ஒரு விபத்துனால இந்த பெண் சிங்கம் இறந்து போயிடுச்சு. என்னாச்சு, அந்த ஆடு கூட தாக்கும் பொழுது இந்த பெண் சிங்கம் வந்து கன்று தன்னுடைய சிங்க குட்டியை ஈன்று விட்டு ஏதோ ஒரு விபத்துனால அது இறந்து போயிடுச்சு. மற்ற சிங்கங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாது, இறந்து போயிடுச்சு அப்படி, அவ்வளவுதான். அந்த குட்டி சிங்க குட்டி அதுக்கு ஒண்ணுமே தெரியல, இப்படி பார்த்துட்டே இருந்துச்சு. இந்த ஆடுகளுக்கெல்லாம் கருணை இறக்க வந்துடுச்சு. என்னதான் தன்னுடைய பகைவனா இருந்தாலும் அதனுடைய குட்டி பாவம் தானே, ஒண்ணுமே அறியாதுன்னு சொல்லிட்டு அது மேல ஒரு கருணையை கொண்டு அந்த சிங்க குட்டியும் தன்னுடைய இனத்துல சேர்த்து சிங்க குட்டியை வளர்க்க ஆரம்பிச்சு. ஆடுகள்லாம் சேர்ந்து சிங்க குட்டியை வளர்க்க ஆரம்பிச்சு. நாளடைவில் என்னாச்சுன்னு கேட்டா, இந்த சிங்க குட்டியும் கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து வந்துச்சான். அக்கம் பக்கத்துல எல்லாரையும் பார்த்து பார்த்து தானும் அதுல ஒரு குட்டி தான் நினைச்சிருச்சு, ஆட்டு குட்டி தான் நினைச்சுக்கிடுச்சு. சார், அதுனாலாம் மேன்னு சொல்லுமா, இதுவும் மேன்னு சொல்லுமா, வேற ஏதாவது ஒரு துஷ்ட பிராணி வந்து ஓடி வந்து இது ஓடுமோ, ஒரு குள்ள நரியோ இல்ல ஏதோ ஒண்ணு வந்து துரத்த வந்துச்சோ இது ஓடுமா இந்த ஆட்டுக்குட்டிகளோட சேர்ந்து. ஒரு முறை ஒரு சிங்கம் இதை பார்த்துட்டு அந்த சிங்கத்துக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. ஒரு சிங்கம் இந்த காட்சியை பார்த்து சிங்கத்துக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்ம இனத்துல இருக்கிற ஒரு சிங்க குட்டி மேன் கத்துது, இப்படி பயந்து சாகுது, ஆட்டுக்குட்டியோட ஓடிட்டு இருக்கே, ஆட்டோட பந்தையோட ஓடிட்டு இருக்கேன்னு பார்த்துச்சோம். இதுக்கு போய் சரியான ஒரு பாடம் சொல்லணும், இதுக்கு அதோட உண்மையான அதோடைய நிலைமையை விளக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிங்கக்குட்டி போச்சோம். ஆட்டுக்குட்டி இந்த சிங்கக்குட்டி ஆட்டுக்குட்டி ஓடி போச்சோம், யோ இது தாக்க வருதுன்னு சொல்லிட்டு. சிங்கத்துக்கு ஒண்ணுமே புரியல, இது என்ன புதினமா இருக்கு, நம்பவே முடியாம இருக்கு, இப்படி நடக்குமா அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு புதர்ல மறைஞ்சு இருந்துச்சோம். இந்த சிங்க குட்டி எப்படியாவது பிடிச்சு அதுக்கு உண்மையை விளக்கணும் சொல்லிட்டு ஒன்னு என்னாச்சுன்னா, ஒரு வாட்டி இந்த ஆட்டு மந்தையிலேருந்து கொஞ்சம் ஏதோ காரணத்துல விலகி இந்த சிங்க குட்டி இந்த புதர்கிட்ட வந்துச்சு. லவக்குன்னு சிங்கமே பிடிச்சிச்சு சிங்க குட்டி, அது மேன் கத்துச்சு. ஒரு அரை மேன் கத்தாத, அப்புறம் என்ன செய்யறது, சிங்கம் மாதிரி கர்ஜனை பண்ணு. நான் எப்படி கர்ஜனை பண்ண முடியும், நான் ஆட்டுக்குட்டி ஆச்சு. நீ ஆட்டுக்குட்டி இல்லை, நீ சிங்க குட்டி, கர்ஜனை பண்ணு. நான் எப்படி கர்ஜனை பண்றது, நான் ஆட்டுக்குட்டி ஆச்சு, நான் மேல சொல்ல முடியும். சிங்கத்துக்கு என்ன செய்யறதே புரியல இப்போ. உடனே அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, சரி அப்படின்னு சிங்க குட்டி தர 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 இழுத்துட்டு போச்சு. அங்க ஒரு சின்ன பாண்ட், ஒரு குளம் இருந்துச்சு. இந்த குளத்துல போய் காமிச்சு பாருங்க, அதுக்குள்ள அந்த சிங்க குட்டி கொஞ்சம் வளர்ந்து இருந்துச்சு, அதுக்கு அந்த இதெல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் மெயின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த சிங்க குட்டி பாஞ்சு, என்னைய பார், உன்னுடைய பிம்பத்தை பார், இப்படி பார்த்துச்சு. நீ எப்படி இருக்க, என்னைய மாதிரி தானே இருக்க, நீ ஆட்டுக்குட்டி கிடையாது, நீ சிங்க குட்டி, நீ ஆட்டுக்குட்டி கிடையாது, நீ சிங்க குட்டி. அதுக்கு அப்பதான் புரிஞ்சுதான், ஆஹா நீ மேல சொல்லக்கூடாது, கர்ஜனை செய், கர்ஜனை செய், கர்ஜனை செய் சொல்லிச்சான். உடனே கர்ஜனை செஞ்சது, கர்ஜனை நல்லா செய்ய வந்துச்சு. அப்புறம் அதுக்கு தெரிஞ்சு போச்சு, சா தான் ஆட்டுக்குட்டி கிடையாது, தான் சிங்கக்குட்டி ஆக்கும் அப்படின்னு. அதுல இருந்து அது குள்ளநெறி வந்துச்சுன்னா குள்ளநெறி ஓடி போயிடுச்சு.
ஸோ நம்ம ஆட்டுக்குட்டியோடயே வளர்ந்ததுனால நம்ம ஆட்டுக்குட்டி நினைச்சிட்டு இருக்கோம். அம்மா அப்பா, பள்ளிக்கூடத்தை போன ஆசிரியர்கள், பெரியவர்கள் எல்லாருமே நம்மள ஆட்டுக்குட்டி 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 நம்ம ஆட்டுக்குட்டியாகவே போயிட்டு. ஆனா குருநாதர் வந்து என்ன சொல்றார், நீ ஆட்டுக்குட்டி கிடையாது, நீ சிங்கக்குட்டி ஆகுங்கிறார். நீ ஜீவன் கிடையாது, இந்த உலகத்தை நீ உழல வேண்டிய அவசியம் இல்லை, நீ அந்த பிரம்மஸ்வரூபம், நீ பரமாத்ம ஸ்வரூபம், உனக்கு ஒரு குறைவும் கிடையாது, தத்துவமசி அப்படின்னு போதனை செய்யறார். எப்படி என்னைய பார் அப்படிதான் சொல்றார், நீ ஏன் அப்படி இருக்கக்கூடாது, இதுதான் குரு ரொம்ப ஸ்பெஷல், என்னைய பார் அப்படிங்கிறாரு, ஏன் நீ இப்படி வாழ முடியாது. அவர் வாழ்ந்து காமிக்கிறார், இப்படி வாழ முடியும்னு வாழ்ந்து காமிக்கிறார். அப்புறம் சரியான உபதேசத்தை கொடுக்கிறார். அவர் சொன்ன உபதேசப்படி நம்முடைய அந்த இதய தடாகத்துல நம்முடைய பிம்பத்தை நம்ம பார்த்தோம்னா நம்முடைய உண்மையான சொரூபம் என்ன விளங்கும். எப்படி அந்த சிங்கக்குட்டி அதை போய் அந்த தடாகத்தை தன்னுடைய பிம்பத்தை பார்த்துச்சோ, அது போல நம்முடைய இதய தடாகத்துல அந்த ஆத்மாவுடைய பிம்பம் பிரதிபலிக்கிறது இல்லையா, அதை நம்ம அகமுகப்பட்டு தேடி பார்க்கும் பொழுது, ஆஹா, நம்ம இவ்வளவு காலமும் நம்மளோட ஜீவன் நினைச்சு ஏமாந்து அழுதுட்டு இருந்தோம், நம்ம பிரம்மஸ்வரூபமாக்கும் நினைச்சு நம்ம விழிப்படைஞ்சிட்டோம்னு சொன்னா, ஞான ஞான விழிப்புன்னு சொல்றாங்க, நாமும் பிரம்மஸ்வரூபமாக இருக்கணும். ஆனா இது இவ்வளவு சிம்பிள் கிடையாது, இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டாலும் ஒரு கதை மூலமா இது இவ்வளவு சிம்பிள் கிடையாது. இந்த அத்வைதத்துடைய ரகசியம் என்ன, இதனுடைய ஆழம் என்ன, அகலம் என்ன, இது என்னதான் சொல்ல வருது, என்ன வகையான சாதனா முறைகளை கொடுக்கிறாங்க, எப்படி அதை நம்ம பயிற்சி செய்ய முடியும், எப்படி நம்மை நாம் உணர்றது, இந்த மாதிரி முக்கியமான கேள்விகளுக்கெல்லாம் விடை நாளைக்கு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஆக ஆதிசங்கருடைய சுருக்கமான அவருடைய பிலாசபி ரெண்டு வேர்ல சொன்னது, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவ பிரம்மைவ நாபரம். ஆக எப்படி இந்த பிரம்மம் சத்தியம், இந்த இந்த ஜெகத் மித்தியம், ஜெகத் எப்படி போய், இந்த ஜீவன் எப்படி பிரம்மஸ்வரூபம், நாம் எப்படி பிரம்மஸ்வரூபம், அப்படி உணர்ந்தால் அதனால உள்ள பயன்கள் என்ன, எப்படி உணர்றது, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விடைய நாளைக்கு நம்ம தேடுவோம். அதற்கு பிறகு என்ன செய்ய போறோம்னா, இங்கேயே அதாவது அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷனா, இங்கேயே ஒரு இடத்துல வந்து 1.5 வருஷத்துக்கு இந்த ஆதிசங்கருடைய இந்த அத்வைத வேதாந்தத்தை பேச போறோம். அதை பத்தி ரொம்ப ஆழமா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, யூ ஆர் வெல்கம் தேர். அதாவது இந்த மே மாசத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆத்மபோதம்னு எழுதியிருக்காரு, அது 2 மாசத்துக்கு பேச போறோம். 2 மாசம்னா ஒவ்வொரு மாசத்துக்கு 6 நாள், இன்னொரு மாசம் இன்னொரு 6 நாள், சாயங்காலம் இதே மாதிரி ஆத்மபோதம். அதுக்கப்புறம் 1.5 வருஷத்துக்கு விவேக சுடாமணி ஒரு நூல் எடுக்க போறோம். விவேக சுடாமணி அர்த்தம்னா த கிரஸ்ட் ஜுவெல் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், விவேக சுடாமணி. 583 வருஷஸ் இருக்கு ஆதிசங்கரோட அத்வைத்தம். அதை பத்தி டீடைல்டா வி ஆர் கோயிங் டு டேக் இன் அண்ணா நகர் ஒன்லி, எவ்ரி மந்த் 5-6 டேஸ் ஈவினிங்ஸ் வி வில் லெட் யூ நோ அபவுட் தேட். ஸோ யாருக்காவது ரொம்ப ஒரு எழுச்சி வந்து இது என்னதான் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா, யூ ஆர் ஆல் மோஸ்ட் வெல்கம். நாளைக்கு வந்து வரும்போது வி வில் கிவ் யூ சம் ஹேண்ட் அவுட்ஸ், அந்த ஆதிசங்கருடைய அந்த இதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னேன் இல்லையா, அதை பற்றின டீடைல்ஸ் வி வில் சர்க்குலேட் அரவுண்ட். இப்போ நீங்கள் யாராவது அது வர ஆசைப்பட்டீங்கன்னா, யூ கேன் டாக் வித் அவர் ஆர்கனைசர்ஸ் அண்ட் வி கேன் கண்டினியூ திஸ் கைண்ட் ஆஃப் சத்சங். ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு த கல்ச்சுரல் அகாடமி ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் த. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.